எப்படித்தானை வேண்டும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இணையவழி பிரிவிலே இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை முறையாக நடத்தி கொண்டிருக்கும் இணையவழி பிரிவின் தொழில்நுட்ப அறிஞர்களே, வேதாத்திரிய அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்புகளும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பிறவாமை வேண்டும் என்னும் தலைப்பில் எனது உரையை தொடங்குகின்றேன். இதன் தொடர்ச்சியாக உங்களுடைய ஐயங்களுக்கும் நான் விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். அன்பானவர்களே, பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு எல்லாம் சமுதாயம் சொல்லி வச்சிருக்குது. என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நாம் பிறந்து வாழ்றோம், வாழ்ந்து முடிந்த போது இறைநிலையை அடைந்து விட வேண்டும், மீண்டும் பிறக்க கூடாது, பிறவாமை வேண்டும். அதான் ஆத்மசாந்தி. நல்ல பெரியவங்க எல்லாம், ஆன்மீகத்துறை பெரியவங்க எல்லாம் பாடுறது பேசுறது கேட்டிருப்பீங்க நீங்க. ஔவையார் கூட கேட்பாங்க, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் கேட்டா உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் சொல்வதாக புராணங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வழக்கமா கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னும் சொல்லுவாங்க, இந்த ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்கும், நாம் உடலை மாற்றுவது போல, அந்த ஆடையை மாற்றுவது போல ஆன்மா உடலை மாற்றிக்கொள்ளும், உடல் எடுக்கும், மீண்டும் பிறக்கும், பிறவி தொடரும். அப்படி பிறவி தொடரக்கூடாது. ஏன் பிறவி தொடரக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிறந்தால் துன்பம். வள்ளுவர் கூட சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும், இறைவனடி சேர வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புராணங்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, மத நூல்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வாழ்க்கையை பற்றிய ஒரு கருத்து இருக்கு. இறைவன் அல்லது கடவுள், எல்லாம் தெய்வம், அதுதான் அனைத்தையும் படைத்தது. விண்ணையும் காற்றையும் நெருப்பையும் நீரையும் மண்ணையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும், அதாவது சூரியன்கள் மித்த கோள்களையும், தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகளையும் படைத்து இந்த எழில்முகு உலகத்தில் இறுதியாக மனிதனை படைத்திருக்கின்றான் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் கேள்விப்படலைன்னா என்கிட்ட அப்புறம் சொல்லுங்க. பைபிள்ல கூட இருக்கு, ஆதாம் ஏவாளை படிச்சு அதுக்கு முன்னாடி இந்த எழில்மிகு உலகத்தை படைக்கிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்தார், தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகள், அப்புறம்தான் மனிதன், எல்லாத்தையும் படைச்சு ஒரு எழில்முகு நந்தவனம் தோட்டம், ஏதேன்ஸ் தோட்டம், அங்க ஒரு ஆணையும் பெண்ணை, ஆணையும் படைத்து ஆணுக்கு துணையாக பெண்ணையும் படைத்து என்ன போய் என்ன சொன்னாங்க, நீ இந்த நந்தவனத்தில இந்த எழில்முகு உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க, ஹாப்பியா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, உலக இன்பங்களை அனுபவித்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றதா நம்ம போடுறோம். நம்ம சைவ சமயம் வைணவ சமயத்துல கூட இதெல்லாம் கேட்கும், நீ பூலோகத்துல போய் பிறந்து அப்புறம் ஒரு சிலர், அப்ப நீ அந்த உலக இன்பத்தை அனுபவித்துட்டு எங்க வரணும், நீ மீண்டும் என்னை வந்து சேரு, என்னை வந்து சேர வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையாரா,
அதனால ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணாங்க? இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, இறந்துட்டாருன்னா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், அதாவது கர்த்தரோடு சேர்ந்துட்டார், சமாதி அடைந்து விட்டார், ஆதி நிலைக்கு சமநிலையை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நம்முடைய இந்திய சமயத்துல பாருங்களேன், இந்திய சமயம்னா இது தமிழர் சமயம்னு சொல்லுவாங்க, ஆதியிலே தோன்றியது, முதல்ல தோன்றியது சைவம், அப்புறம் வைணவம், இங்க எல்லாருக்கும் தெரியும். சைவ சமயத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சிவன் எல்லாத்தையும் படைச்சார், மனிதனை படைச்சு வாழ்வாங்கு வாழ்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீ அங்க போய் புண்ணியம் செய்து நல்லதை செய்து உன் பாவங்களை எல்லாம் போக்கி, பைபிள்ல கூட சொல்லியிருக்குது பாவங்களை சுமந்து வந்திருக்கிறோம். அப்ப கடவுள் நம்மளை படைக்கும் போதே நம்முடைய பாவங்களோட தான் வந்திருக்கிறோம். அப்ப நீ என்ன செய்யணும், அங்க போய் புண்ணியம் செய்யணும், புண்ணியம் செய்து அதான் நல்லதை செய்து உன் பாவத்தை எல்லாம் போக்கி நீ இந்த உலக இன்பங்களை அனுபவித்து மன நிறைவு பெற்று அப்போ அது துன்பம் இல்லாமல் வாழணும். துன்பம் வரும் அல்லவா, ஏன் பாவத்தை வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே துன்பம் வரும், அது நோய் துன்பம் வரும். அப்போ அப்ப என்ன செய்யணும், நீ புண்ணியம் பண்ணணும், புண்ணியம் செய்தால் பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம், அப்ப பாவம் கழிஞ்சிரும். அந்த புண்ணியம் செய்யும் போது உனக்கு பாவம் மட்டும் கழியறது இல்ல, நீ நல்லதை செய்கிற போது நீ இன்புறுவாய், உலக இன்பங்களை அனுபவிப்ப, அனுபவிக்கிறோம்ல எல்லாரும், எப்படி தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு, விண்ணையும் மண்ணையும் படைத்தார், விண்ணும் மண்ணும் என்னதுங்க, அதுலதான் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்றோம். அது ஒண்ணு பொருள் உறவுல, இன்னொன்னு பால் உறவுல, அதாவது ஜடப்பொருள் உறவு உயிர் பொருள் உறவு எல்லாம் ஒண்ணுதான், கணவன் மனைவி உறவும் உயிர் பொருள் உறவு, இங்க தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு, இதான் பொருள் உறவு. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, இதை அனுபவிக்கிறோம்ல, இப்படி அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுல போதுங்கிற மன நிறைவு வரணும். அப்படி அப்போ அந்த நிலையில இந்த உடல் அழிஞ்சு போயிடுது, இந்த உடல் அதுதானே உடல் எடுத்து வந்திருக்கிறோம், எதுக்கு, புண்ணியம் செய்வதற்கும் புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கும் நாம் உடல் எடுத்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த உடல் ஒரு காலகட்டத்துல புண்ணியம் செய்வதற்கும், புண்ணியம்னா என்னதுங்க, பிறர் துன்பம் போக்குவது, நல்லதை செய்வது, நமக்கு உலக இன்பங்களை அனுபவிப்பது, அளவோடு அனுபவிக்கிறது. அப்ப நீங்க துன்பப்படும் மக்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பொருளையோ அறிவையோ கொடுத்து தொண்டு செய்து அந்த பாவங்களை எல்லாம் போக்கி போக்கிட்டோம் அல்லது அனுபவிச்சிட்டோம். நீங்க போக்கலைன்னா அனுபவிப்பீங்க நோயாக, இப்ப நோயா அனுபவிச்சிட்டோம், வயசு 80க்கு மேல ஆயிடுச்சு, எல்லாம் புண்ணியங்கள் பண்ணி போக்கிட்டோம், அப்ப உலக இன்பத்தையே அனுபவிச்சிருப்போம் அல்லவா. அப்போ அந்த அனுபவிச்ச போது அந்த மரணம் வரும்போது நமக்கு மன நிறைவு இருக்கணும். இல்ல ஆசை இன்னும் இருக்குதுன்னா அந்த ஆசையே பாவப்பதிவு தான், அது மனதில் இருக்கிற பாவப்பதிவு. புரிஞ்சுதுங்களா? இப்போ மனதில் இருக்கிற ஆசை, அதான் நிறைவேறாத ஆசைகள், அதனுடைய அடையாளம் என்னன்னா அந்த ஆசை இருப்பவர்களுக்கு, பேராசை இருப்பவர்களுக்கு சினம் வரும், அவர்கள் கடும் பற்றோடு வாழ்வார்கள். இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேராசை சினம் கடும் பற்று, படும் பற்றுன்னா எனக்கே வேண்டும் இன்னும் வேண்டும் வச்சுக்குவாங்க பொருளை, ஏன்னா பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, தேவைக்கு மேல சேர்த்து வைப்பாங்க. இப்ப நாட்டுல வாழ்றாங்கல்ல நிறைய பேரு சம்பாதிக்கிறவங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்,
நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க எக்கச்சக்கமா. இப்ப பாருங்க, நம்ம நாட்டில் ஒரு முதல் செல்வந்தர் 5000 கோடி செலவு பண்ணாராம் அவருடைய மகன் திருமணத்துக்கு. இது எதை காமிக்குது? இதெல்லாம் கடும்பத்து. எத்தனையோ பேர் இல்லாம இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கலையே. இப்ப நீங்க கடும்பத்தோட வாழ்ந்திருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் ஆசை இருக்குது இல்ல? அப்ப பேராசையோட தான் இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு கோபம் வரும், கடும்பத்து இருக்குது, முறை பால் கவர்ச்சி வரும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், எல்லா கெட்ட குணமும் யாருக்கிட்ட இருக்குங்க? வாழும்போது. அது வாழும்போது இந்த மனதில் இந்த 6 குணங்களுக்கு யாரு இருக்கோ அவர்களுக்கு பாவப்பதிவு இருக்கிறது. இதான் உள்ளத்தில் களங்கம், அழுக்கு. இதான் மனதில் இருக்கிற பாவப்பதிவு. அப்போ ஒருவர் வந்து ஒரு 80 வயசுக்கு மேல, 90 வயசு வரைக்கும் வாழ்றாரு, 100 வயசுக்குள்ள வாழ்றாரு. அவருக்கு நோயெல்லாம் ஒன்று, அதாவது ஒன்று புண்ணியம் செய்தோ நோயா அனுபவிச்சோ அதெல்லாம் தீர்த்துட்டாருன்னு வச்சுக்கோமே. நோய் ஒன்றும் இல்லை, மருத்துவர் வந்து பார்க்குறாரு, இது ஒன்றும் இல்லைங்க, எல்லா அவருக்கு நோய் வந்திருக்கும் போயிருக்கும், இப்போ நோய் இல்லை, இப்போ வயோதிகம்தான், அதனால இவருக்கு ஒன்றும் மருத்துவம் செய்ய வேண்டியது இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மருத்துவர். ஆனால் அவருடைய மனதில் என்ன நோய் இருக்குங்க? ஆசைகள், 6 குணங்கள். அப்போ இது ஒரு பாவப்பதிவு தானே? எத்தான் மாதிரி சொல்றாரு, இந்த பாவப்பதிவுகளோட இந்த ஆன்மா, இந்த உடம்புக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, கருமையம், அத வந்து கண்ணுக்கு தெரியாது. இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சிப்ல, இந்த மொபைல்ல இருக்கிற இதுல சிப்ல எல்லாம், மெமரி கார்டுல எல்லாம் பதிவுகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா? அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத அறிவுக்கு தெரியும். அப்படி போட ஒரு காந்த மையம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, சீவகாந்த மையம், அதுதான் கருமையம், அதுதான் ஜீவாத்மா. அந்த ஆத்மா தான் உடல் எடுத்து வந்திருக்குது. எங்க? நம்ம அப்பா அம்மாவுடைய ஆத்மா, புரியுதா? நம்ம பெற்றோருடைய ஆன்மா ரெண்டும் சேர்ந்து அப்ப உடல் எடுத்து வரும்போது அந்த ஆன்மாவில் என்னென்ன இருக்கும்? அந்த 6 குணங்களும் இருக்கும், நோய்க்கான பதிவுகளும் இருக்கும். அதான் மரபு அணுக்களுடைய தரம் கெட்டுப்போச்சு, நோய் இருக்கு. அதனாலதான் அந்த உறுப்புகள்ல, அந்தந்த உறுப்புல தானா நோய் வரும். அதான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். அப்ப நாம எல்லாம் இப்ப பிறக்கும் போது பாவப்பதிவோட தானே வந்திருக்கிறோம், எல்லாம் புரியுதா? இப்போ இதுதான் சஞ்சித கர்மம்னு சொல்றோம். அத வந்து சித்தர்கள் சொல்றாங்க, 7 தலைமுறைகளிலே செய்த பாவம். ஏன்னா ஒரு ஒரு ஜென்மத்துல பாவம் பண்ணா அது 7 தலைமுறைகளுக்கு அந்த பாவப்பதிவு இருக்குமா? அந்த 7 தலைமுறைக்குள்ளால நீங்க புண்ணியம் செய்து போக்காவிட்டால் அது நோயாக வந்து போயிடும். எப்படினாலும் போய் ஆகும் கடைசியில, 7 ஜென்மத்துக்குள்ள. இப்ப நான் 7வது தலைமுறைன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப என்கிட்ட யாருடைய பதிவு எல்லாம் இருக்கும்? நான் செஞ்ச பாவப்பதிவு இருக்கும். நான், என்னுடைய பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை. நான், பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை, இப்படி 7 தலைமுறை. அப்ப அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் இருக்குமா இருக்காதா? 7 தலைமுறையாகவும் அவங்க கிட்ட 6 குணங்களும் இருந்திருக்குமே. இப்ப நாம பிறந்திருக்கிறோம், இப்ப நம்ம பிறந்தவங்க எல்லாருக்குமே அந்த மனதுல 6 குணங்கள் இருக்குமா இருக்காதா? அப்ப உடல்ல நோய் இருக்குமா இருக்காதா? இதான் ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட்ஸ், வினைப்பயன் இருக்கு. இது காலத்தால நோயா வரும், அது எப்ப வரும்னு தெரியாது. ஆனா நாம் அது வருவதற்கு முன்னால நம்ம செய்யற புண்ணியம் இருக்கு இல்லைங்களா, அது தகுந்தாப்புல அந்த பாவ பதிவுகள் கரையும். அதை தேய்த்து அழித்தல்னு சொல்லுவார் மகரிஷி. ஆனா எப்ப வரும்னு தெரியாது.
எப்படி வரும் அது? பாவப்பதிவின் அடையாளம் எப்படி வரும்? உடலில் நோயாக வரும். இதுதான் மெய்ஞானிகள் சொல்ற கருத்து. ஆனா விஞ்ஞானிகளுக்கு இது தெரியாது. அதனாலதான் சில மருத்துவர்கள் எல்லாம் பரிசோதிப்பாங்க, நல்லா உணவு ஒழுங்கா இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்களா, எல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் டாக்டர் எனக்கு நோய் வந்தது? காரணம் தெரியாது. காரணம் இல்லாம வருமா? இதான் விதின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில. அப்படின்னா என்ன? செயலுக்கு ஏற்ற விளைவு வரும். அப்போ இதுதான் நோயா வருது. அதனாலதான் நான் கூட பல இடங்கள்ல பேசும்போது சொல்லியிருக்கிறேன், நாம் முன்னோர்களும் நாமும் பிறருக்கு செய்த பாவங்களால் பிறருடைய வேதனையை சம்பாதிக்கிறோம் இல்லையா? உடலுக்கோ மனசுக்கோ துன்பம் கொடுக்கிறோமே, நம்முடைய பேச்சால் செயலால் கொடுக்குறோமா இல்லையா? அந்த பகை உணர்வு, அந்த பாவப்பதிவுக்கு வரக்கூடிய நோயை நீ மருத்துவம் செஞ்சு குணப்படுத்த முடியாது. அனுபவிச்சுத்தான் தீரும். அதனால சைவ சமயத்துல சொல்லுவாங்க சித்தர்கள், செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா. அதாவது நீங்க அந்த நோயெல்லாம் மருத்துவம் பண்ணி குணப்படுத்த முடியாது, அனுபவிச்சு தான் தீரணும். அப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன? புண்ணியம் செய்து. அதனாலதான் சொல்றாங்க, நம்ம இந்த உண்மையை தெரிஞ்சிட்டோம்னா 14 வயசுலேயே சிந்திக்கும் வயசுலேயே, ஏன் குழந்தைகளுக்கே சொல்லலாம், பெரியவங்க சொல்லலாம் இல்ல, 3 வயசுல இருந்தே சொல்லலாம் குழந்தைகளுக்கு, நீ பாவம் பண்ணிடாதீங்க, பாவம் பண்ணிட்டாங்க யாருக்கும் துன்பம் கொடுத்துடாத, நீ உனக்கு தெரிஞ்ச துன்பத்தை கூட நீ இப்ப ஐந்து நீங்களுடைய உணவு பழக்கம், உணவு உழைப்பு உறக்கம் எண்ணம் இதெல்லாம் உனக்கு சரியில்லைன்னு சொன்னா உனக்கு நோய் வரும். அதை நீ உடற்பயிற்சி செஞ்சு காயகல்பம் பண்ணி அல்லது மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம். ஆனா எப்பா புண்ணியம் செய்யணும். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, சின்ன வயதிலிருந்து நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நமக்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா செய்யாம இருந்தோமா? ஏன்னா நம்ம பெற்றோர்கள் மற்றவங்களும் சமுதாயத்துல அப்படி வாழ்றாங்களா? அவங்கள பார்த்தா நம்ம பழகுவோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம், அப்புறம் ஒரு சிந்திக்கிற வயசு வருது, 14 வயசு. அப்பதான் சொல்லணும்னு சொல்றாங்க சித்தர்கள் மகான்கள். அந்த செயல் விளைவு நீதி, அறவாழ்வு, இந்த செயல் விளைவு நீதியை சொல்லணும். நீ உனக்கு துன்பத்திற்கு காரணம் வினை. வினைன்னா அதுக்கு தான் வடமொழியில கர்மான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட வழக்கத்துல பேசுறோமே, என்ன கர்மம் செஞ்சவோ கர்மத்தை தொலைக்கணும், என் கர்ம துன்பத்தை அனுபவிச்சு கர்மத்தை தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப கர்மன்னா என்னங்க? தீய வினை, தீய செயல்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த தீய வினைகள் எல்லாம் ஆத்தி தானே வந்திருக்கிறோம், அப்ப தீய வினை பதிவோடு தானே வந்திருக்கிறோம். அப்ப இந்த நாம தீய வினை பதிவு போக்குறதுக்கு மட்டும் வரல, அது நமக்கு தெரியாது, ஆனா ஆசையோடு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பெற்றோர்கள் கூடுனாங்க, அப்ப அவங்களுக்கு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குமா இல்லையா? புலன் இன்பங்களை, அந்த ஆசை இருந்ததுலதான அவங்க உறவு கொள்றாங்க. புலன் இன்பங்கிறது பொருள் உறவு, பால் உறவு, இன்பம். அப்ப அவங்க ஆசை இருக்குது இல்ல, அப்ப அந்த ஆசை பதிவு அவங்களுடைய கருவுல இருக்கும் இல்ல, அந்த கரு தானே நமக்கு உடலா வந்திருக்குது, உயிராக வந்திருக்கிறது, நாம வந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய கரு மையத்துல அந்த ஆசை இருக்குமா இல்லையா? இதைத்தான் சொல்றாங்க பெரியவங்க, ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோம் இல்லை. அப்ப எல்லோரும் ஆசையோட தான் வந்திருக்கோம். என்ன ஆசை? புலன் இன்ப ஆசை. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிறவியின் ரகசியம், பிறப்பின் ரகசியம், எல்லாம் ஆசையோட தான் வந்திருக்கோம். ஆசையோட மட்டுமே வந்திருக்கிறான், முன்னால செஞ்ச பாவ பதிவுகளை உடலில் நோயாக ஏற்று வந்திருக்கிறோம். இதான் வினைப்பயனே ஒரு வேகம் கண்டாய்.
அதான் வினை பயன். வினை பயனை எப்படி கொண்டு வந்திருக்கிறோம்? உடலில் நோயாகவும் உள்ளத்தில் மனதில் ஆறு தீய குணங்களாகவும். அதுதான் அழுக்கு, அது ஒரு டாக்ஸின், விஷம். உடம்புலயும் விஷம் இருக்குது, நச்சு பொருள், அங்க நச்சு தன்மை இருக்குது. அத நம்முடைய தலைவர்கள் கூட இப்ப சமீபத்துல ஒரு இடத்துல பேசும்போது கேட்டேன் நான், மனதில் இருக்கிற ஆறு குணங்கள் தான் அழுக்கு, அதான நோய். அப்ப இந்த ஆறு குணங்களோடு வாழ்பவன் மனநோயாளி, உடலில் வலியோடு வாழ்பவன் உடல் நோயாளி. அப்ப உடல் துன்பம் மன துன்பம் ரெண்டும் இருக்குமா இல்லையா? இப்ப உடல் மன துன்பம் இல்லாத வாழ்வே முழுமை நல வாழ்வு, புரியுதுங்களா? சிலர் உடல் நலத்தோடு வாழ்வாங்க கொஞ்ச காலத்துக்கு, அல்லது சிலர் பாருங்க ஏதோ சிறு சிறு தொந்தரவு வரும், அதை சரி பண்ணிடுவாங்க, உடல் நலமா தான் இருக்கிறேன். ஆனா மனநலத்தோடு வாழ்கிறீர்களா? மனநலம் வந்தா வந்தது தான், உடல் நலம் வரலாம், மீண்டும் உடல் நோய் வரலாம். ஆனா மனதை தூய்மை பண்ணிட்டீங்கன்னா, மனதில் இருக்கிற ஆறு குணங்களையும் போக்கி விட்டால் இனிமே என்ன வராது? மன துன்பமே இல்லை, அப்ப உடல் துன்பமும் வராது. ஏன்? எல்லா நோய்க்கும் எது காரணம்? மனம். உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்களா இல்லையா, ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். மனம் கெட்டதுனாலதான் உடல் கெடுது. அதனாலதான் உடல் நோய் மருத்துவம் பண்ற மருத்துவர்கிட்ட போனா எல்லா வைத்தியமும் பண்ணுவாங்க, எல்லா மருந்து கொடுப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க, நோய் குணமாகாது. அப்புறம் கடைசியில நான் ஒரு மருத்துவர் சொல்றேன், அவர்கிட்ட போங்க சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர்னு இருக்கும் போர்டு, எனக்கு அப்படித்தான் எழுதி கொடுத்தாங்க. எல்லா மருத்துவர்களையும் பார்த்துட்டு கடைசியில மூளை மருத்துவர்கிட்ட போனேன். முதல்ல எல்லா உள் உறுப்புகள், இந்த ஜீரண கருவிகள் இருக்கு பாருங்க, இது சம்பந்தமான மருத்துவர்கள் எனக்கு அப்படி நோய் ஒன்றும் சரியாகல. கடைசியில மூளை மருத்துவர், நியூரோ, அதான் பெரிய மருத்துவம் அப்படின்னு டாக்டர் ராமமூர்த்தி இன்னும் மதுரையில போய் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில் 3 மாசம் வைத்தியம். அவரும் எல்லா மருந்து கொடுத்து பார்த்தாரு, ஒன்றும் சரியாகல. 1978க்கு முன்னாடி, மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி. அப்ப நான் ஒரு மருத்துவர் சொல்றேன் கோயம்புத்தூர்லயே, கோயம்புத்தூர்லயா டாக்டர், நான் பார்க்காத டாக்டரே இல்லையே சார் டாக்டர், நீங்க மனநல, நான் ஒரு டாக்டர் சொல்றேன் அவரை போய் பாருங்க என்ன, ஒருவேளை பண்ண இவரை பார்க்கலையோ அப்படின்னு இந்த சீட்டை வாங்கிட்டு வந்து இங்க அப்படி பாக்குறேன் ராம்நகர்ல மனநல மருத்துவர்னு போடு. அப்பதான் தெரிஞ்சது. அப்புறம் அவர் ஏதாவது சொன்னாரு, ஏதாவது பண்ண, கடைசியில மகரிஷி கிட்ட வந்துட்டேன். அங்கதான் சொன்னாரு மனநல மருத்துவர் இவரு தான், நீ மனசை சரி பண்ண, மனதை தூய்மைப்படுத்தணுமப்பா, இந்த மனதில் இருக்கிற ஆறு குணங்களாலதான் உனக்கு நோய், புரியுது இல்ல? நான் 5 அளவு முறை காக்கல, அது பேராசை தானே, புரியுதுங்களா? கவலைப்பட்டேன், கவலை ஒரு பக்கம், வேற மற்ற பிரச்சனைகளால, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, புல இன்பத்துல ஆசை, அப்ப தொழில ஆடிட்டு, அப்பவும் லோக்கல் ஃபண்ட் ஆடி நல்லா அனுபவிச்சேன். ஒண்ணுலயும் ஒழுங்கு இல்லை, உணவுல ஒழுங்கு இல்லை, உறக்கத்துல ஒழுங்கு இல்லை, உழைப்புல ஒழுங்கு இல்லை, பால் உறவுல ஒழுங்கு இல்லை, மனமும் கவலையில கொதிச்சுக்கிட்டே இருக்கு. மனம் அப்புறம் நோய் வராம என்ன செய்ய? அப்பதான் மகிழ்ச்சி கிட்ட வந்த உடனே தெரிஞ்சது எனக்கு, இனிய நோயை குணப்படுத்திடலாம். என்ன பண்ணணும்? மனசுக்கு வைத்தியம் பண்ணணும், மனசுல இருக்கிற நோயை போக்கணும், மனநோய். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ உன்னை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும், உனக்கு ஆணவமும் அழியணும். அனைவரும் நீ ஆணவம், நீ உன்னை அறியணும். ஏன் பேராசை வருது? இங்க இருக்கிறவங்க 4 பேர் ஆணவம், உனக்கு ஆணவம்,
ஆனவன்னா என்ன சாமி சொன்னாரு, நீ பிறரை வேறாக நினைக்கிறாய், பிறரும் நீயும் ஒண்ணுதான், அதாவது சமுதாயத்தில் இருந்தும் இயற்கையிலிருந்தும் உன்னை வேறாக கருதுகிற தன் முனைப்பு உணர்வு இருக்கு பாரு, அதான் பார்ப்பு ஆணவம். அது எப்படி சாமி ஆணவம் எனக்கு இந்த கெட்ட குணத்துக்கு எல்லாம் காரணமா இருக்குதுன்னா, சொன்னாரு மகிழ்ச்சி, நீ அடுத்தவங்களை பார்க்கற இல்லையா, எல்லாருக்கும் பொருள் வேணும், பொருள் அதிகாரம் புலன் இன்பம் எல்லாம் வேணும், ஒன்றை விட இன்னொருத்தங்கிட்ட பொருள் அதிகமா இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இருக்குது, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறான். அப்படி பார்க்கற அவங்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே, இந்த இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், எனக்கு இன்னும் வேண்டும், பொருள் போதாது, புகழ் போதாது, அதிகாரம் போதாது, இவ்வளவு எதுக்கு, புலன் இன்பங்கள் போதாது தான் மகிழ்ச்சி சொல்வார். உனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் போதுங்கிற நிறைவு வந்துடுமா, கடவுள்கிட்ட போய் கேட்கறீல்ல, கடவுளே எனக்கு இவ்வளவு வருமானம் வேணும், லட்ச ரூபா வருமானம் வேணும், லட்ச ரூபா வருமானத்தை கடவுள் கொடுத்துட்டா கூட அடுத்தால என்ன கேட்ப, இன்னும் வேணும் தான் கேட்ப, எப்படி உனக்கு நிறைவு வரும். அப்ப அதே மாதிரிதான் புகழ் அதிகாரம் எல்லாம் எதுக்கு, புலன் இன்பத்தை இவ்வளவு நாள் புண்ணும் புலன் இன்பத்தை அனுபவிக்கிறதில்ல, உனக்கு போதுங்கிற நிறைவு இருக்குதா, இப்ப இருக்குதா, இப்ப மரணம் வருதுன்னு வச்சுக்க, இப்ப உனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, 100 வயசுல நீ வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு மரணம் கண்டிப்பா வரும், உனக்கு தெரியுது வரக்கூடிய மரணநிலை, இனி நமக்கு மரணம் வந்துடும்னு, உடல் தளர்ந்த பிறகு மரணம் வந்துடும் இல்ல, அன்னைக்கு உன்னோட மனநிலையில அனுபவித்தது போதும் அப்படிங்கிற மன நிறைவோட வாழ்றீங்களா, யாராவது வாழ்றீங்களான்னு கேட்டார். இல்ல சாமி, நான் எங்க அம்மாட்ட கூட கேட்டேனே, அவங்க 96 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க, அவங்க ஏமா அவங்களுக்கு எல்லாம் மன நிறைவோட போறீங்களான்னு, நீ எப்படிடா இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்கா, இருக்கு, சரி இருந்து என்ன பண்ணுவேன், இவ்வளவு நாள் அனுபவிச்சது தானே அனுபவிப்ப, இவ்வளவு நாள் பார்த்த சீரியல் தானே திரும்பவும் பார்க்க போற, இதை சாப்பிட்டது தானே சாப்பிட போற, இந்த வயசான காலத்துல நீ வேற என்ன பண்ணா, நீ டிவி பார்த்த கேட்ட சாப்பிட்ட நல்லா உறங்கின, உனக்கு ஒரு நோயும் இல்லை, நோய் வந்ததெல்லாம் போயிடுச்சு, அனுபவிச்சு சொலைச்சிட்ட, ஆனா உனக்கு இன்னும் ஆசை இருக்குங்க, உன் ஆத்மா எப்படி சாந்தி அடையும், என்ன நான் கடவுள்கிட்ட போயிடுவேன், கடவுள்கிட்ட எப்படி போவேன், கடவுள் எங்க இருக்காரு, எது கடவுள்னு தெரியாது. இப்படி அப்போ அதனாலதான் ஒருத்தர் மரணிக்கும் போது என்ன கேட்கிற சொல்றாங்க, அன்னாரின் ஆத்மா அமைதி அடைய சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். அப்ப எப்படி கடவுள்கிட்ட போகும், கர்த்தர்கிட்ட போகுமா, சிவன் படைச்சாரு கடவுளை சிவலோகம், நாங்கெல்லாம் சிவ கோத்திரம், சிவன் தான் எங்களுக்கு தாய் தந்தை, அவர் தான் படைச்சாரு, ஆண்டவன் படைச்சு என்கிட்ட கொடுத்தா அனுபவி ஜோரானி அனுப்பி வச்சான், அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சுட்டு யாருகிட்ட போகணும், படைச்ச பறவங்கிட்டே, என்ன படைச்சதோ அவரு தான், இதென்ன திரைப்பட பாடல் இருக்கு, ஆண்டவன் படைச்சான் எல்லாத்தையும் படைச்சு என்னையும் படைச்சு என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ஜோரான்னு அனுப்பி வச்சான், எதை அனுபவித்திருக்கும், புலன் இன்பங்கள். அப்ப அனுபவித்தது போதும் என்ற மன நிறைவு வரணும் இல்ல, அந்த மன நிறைவை தான் வடமொழியில ஆத்ம சாந்தின்னு சொன்னோம். ஆத்ம சாந்திக்கு மன நிறைவுங்கிற பொருள் முதல்ல நமக்கு தெரியணும் அன்பானவர்களே. அப்ப இப்படி ஒருத்தன் வாழுகிறான்னு வைங்களேன், அவனுக்கு அப்ப நோய் இருக்கு, புரிஞ்சுது இல்லைங்களா, இப்ப எல்லாரும் நோயோட தான் வந்திருக்கிறோம், நோய் எதனால வந்தது, இந்த 6 தீய குணம் ஏற்பட்டு நமக்கும் நம்ம 5 அளவு முறை மீறி நமக்கும் அந்த அந்த பொறாமையினால பேராசையினால பிறரிடம் இருக்கிற பொருள் புகழ் செல்வாக்கு புலம்புக்கு பேராசைப்பட்டு நாம் பிறரை துன்புறுத்தி விட்டோம், அவரை வேறாக நினைக்கிறோம், அதனாலதான் உடலுக்கோ மனதுக்கோ நம்ம தீங்கு தந்தோம், வன்சொல் பேசுறோம், உடலை தாக்குறோம், பொருளை பறிக்கிறோம், வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கிறோம், வருத்துகிறோம் அல்லவா, பிறரை அளவைக்கிறானா இல்லையா, எத்தனை பேர் அளவைக்கிறானே,
எத்தனை பேரை அழ வச்சா? அப்ப நீ அழுது ஆகணும். அப்போ இந்த 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 பாவங்களை எல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே வந்திருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில இப்ப எப்படி இருக்குங்க? அதேதான் நடக்கும். இப்பவும் அதே குணத்தோட தானே வந்திருக்கிறோம். அப்ப பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இந்த பாவ செயல்களுக்கு காரணம் 6 தீய குணங்கள். அதான் பஞ்ச மகா பாவங்கள். ஏன்னா பாவங்கள்ல 5 மகா பாவம், பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு, இந்த 5 மகா பாவங்கள். இப்ப நிறைய பேர் களவாடுறாங்கல்ல, திருடுறாங்கல்ல, ஏமாத்துறாங்கல்ல, கொள்ளையடிக்கிறாங்கல்ல. இப்ப நாட்டுல எவ்வளவு பெரிய 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 செல்வம் இப்ப கோடி கோடியா சம்பாதிச்சு தேவைக்கு மேல சொத்து வச்சிருக்கவங்கலாம் திருடன் தானே, களவாடி தானே, களவாடி தானே, களவாடி தானே. இப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிகள்ல பெரும்பாலும் களவாணிகள் தானே. அவன் பாவம் பண்ணலையா? பாவம் பண்ண அரசியல்வாதி அத்தனை பேரும் சாக முன்னால அவன் படுற பாடு மனசால எந்நேரம் துன்பம் தான். மன துன்பம் என்னாலும் துன்பம், உடலுக்கு நோயும் வருது, நொந்துதான் சாகிறான். இடையில நொந்துட்டு போறான், இல்லைன்னா கடைசியிலேயாவது நொந்துதான் சாகும். ஆஸ்பத்திரியில கிடந்து பாக்குறமே இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க, யாராவது பேராசைப்பட்டு தனக்கும் 5 அளவு முறை மீறி தனக்கு தீங்கு செய்கிறான், இன்னொன்னு பிறருக்கு தீங்கு செய்கிறான். எப்படி? பொய் பேசுவது, கொலை செய்வது, கொள்ளையடிவதற்கு, பொய், களவு, களவுன திருடுதல், ஏமாத்துதல், லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, எல்லாமே குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. நேற்று கூட போட்டிருந்தேன், குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவன், குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவன் நல்லா இருப்பான. சூது, சூதாடி சம்பாதிக்கிறான், உழைச்சி சம்பாதிக்கலையே, உழைச்சுல சம்பாடணும். அதான் மதுரை சொல்ல, நீ லாட்டரி சீட்டு வாங்குறவங்க கூட சூதாடி தான், அது ஒரு சூது தானே. இப்ப சீட்டு ஆடுறாங்க, ரம்மி விளையாடுறேங்கிறான், மணி மேக்கிங், ஷேர் மார்க்கெட்டு, அதெல்லாம் சூதுங்க. புரியுதா? பணம் பணம் சம்பாதிக்கிற வேலை, பொருளை ஈட்டணும், பொருளை சம்பாதிக்கணும், பொருளை உற்பத்தி பண்ணணும், பொருளை ஈட்டணும். நீ பணத்தை தான் பணம் பணம்னு அலையிற, அவெல்லாம் பாவி இல்லையா? நிறைய பேருக்கு புரியல. அப்ப வந்து பாருங்க, பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு, ஒரு பெண்ணோ ஆணோ விரும்பாதவர்களை அவருடைய வற்புறுத்தி உறவு கொள்வதுதான் கற்பழிப்பு. மனைவியே கூட விரும்பாத போது வற்புறுத்தி உறவு கொண்டால் அதுவும் அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும், அது கற்பழிப்பு தான். ஏன் இது புரியல? அப்புறம் நான் ஒரு பாவமும் பண்ணலையே, என்ன பாவம் பண்ண, எனக்கு எது பாவம்னு உனக்கு தெரியல இல்லைன்னா. இப்போ பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு, இந்த 4 தான் மகா பாவங்கள். அதுக்கு எது காரணம்? தன்முனைப்பு, 6 குணம். தன்முனைப்பு இருப்பவர்களுக்கெல்லாம் 6 குணம் இருக்கும். அப்ப தன்முனைப்புனா என்ன? சமுதாயத்திலிருந்து தன்னை வேறாக கருதுவது, ஈகோ. அப்ப ஈக்குவல், சமம், நம்ம எல்லாரும் சமம். இப்படி எல்லோரும் இறைவனுடைய படைப்பு, எல்லோரும் 5 கூட்டு, முறையான கூட்டு தானே. 5 முறையான கூட்டுல இங்க மனம் இருக்கும். முறை இல்லாத கூட்டுல 5 என்ன இருக்கும்? அறிவும், 5 விளைவுகளும் இருக்கும். பஞ்சபூதங்களும் அறிவும், அறிவும் பஞ்சபூதங்களும் சடப்பொருள்கள். அறிவும் பஞ்சபூதங்கள் முறையாக கூடிய கூட்டில் அந்த அறிவு மனமாகவும் இருக்கும். அறிவு தான் மனம். இப்ப நாம எல்லாம் யாருங்க? இறைவன். இப்ப எல்லாரும் இப்ப இங்க வாழ்ற மக்கள் எல்லாம் யாரு? இப்ப நான் என்னுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் யாரு? நான் தானே, எனக்கு தெரியும் நான் தான். நான் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? என்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை.
இறைவனும் நானும் ஒன்றுதான். புரிஞ்சுது? அதான் தன்னையோ உன்னையோ கடவுளையோ அறியும் கலையே யோகா, மனவளக்கலை. மனவளக்கலை எல்லா யோகா அதுதான். ஆனா இன்னைக்கு யோக கலையை கற்றுக் கொடுக்கிற யோகா மாஸ்டர்ஸ் உலகம் முழுது யோகிகள் இருக்காங்க இல்லையா? எனக்கு தெரிய யாரும் கடவுளை அறிவதற்கு இந்த எளிய முறையை, ஒரு ஒரு முறையை யாரும் கொடுக்கல. அதனாலதான் மகரிஷிக்கு யோகிராஜ் பேர் வச்சாங்க, மகரிஷின்னு பேர் வச்சாங்க, யோகிராஜ். வேற எங்க யோகிகள் நாட்டு சொல்லு பார்க்க? ஆன்மீக துறையில இருக்காங்கல்ல நிறைய சாமியார்கள், சாமியாரோ இன்னமும் பேரு உலகம் முழுதும் இருக்காங்கல்ல, உலகம் முழுதும் பெரிய பெரிய எல்லா பல நாடுகள்ல கிளை வச்சிருக்காங்க. அவங்க எல்லா நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதிகள் எல்லாம் அவங்களை தேடி வர்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறாங்க. ஏங்க எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மாவை அறிகிறதுக்கு வழி சொன்னானா? அவன் கடவுளை அறிந்தவனா? வழி சொல்ற அறிந்திருந்தா தானே நமக்கு வழி சொல்லுவான். அதனாலதான் மதுரை சொன்னார், தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். அதனாலதான் மகரிஷிக்கு பேரு அருள் தந்தை, நாம எல்லாம் அருள் நிதி. அவர் இடத்துல இருக்கிறோம், அவருடைய செஞ்ச வீட்டு அந்த அவருடைய அறிவு நிலையில் இருந்து நாம தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அருள் தொண்டு, அதான் மகரிஷி அருள் நிதினாரு. நான் அருள் தந்தை, நான் நீங்க அருள் நிதி. இப்ப நாம எல்லாம் யாருங்க? இறைவனே தான் மனிதனாக வந்தான். அவன் இந்த பாவ பதிவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தான்? விலங்குல இருந்து வரும்போதே வந்தது. விலங்கு பிறர் வளம் பறித்து தானே வாழ்ந்துச்சு. அப்ப அந்த பாவப்பதிவு இருக்குமா இல்லையா? அப்ப மனிதனாக பிறக்கும் போதே பாவப்பதிவோடு பிறக்கிறான். இன்னொன்னு, மனிதனுக்கு அந்த ஆசையோட பிறக்கிறான். ஏன்னா விலங்குக்கு இந்த ஆசை கிடையாது. விலங்குக்கு இந்த இயற்கை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தியும் ரசிக்கும் மனம் இருக்குதா? சொல்றீங்க, இப்ப குரங்குன்னு சொல்றீங்க, குரங்குல இருந்து வந்தான். குரங்குக்கு மனிதனை போல இயற்கையை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தியும் ரசிக்கிறானா? ரசிக்காது. மாதிரி சொல்லுவாரு, இந்த உலகத்தை ரசிக்க பிறந்த ஜீவன் மனிதன். அவ பொருள் உற்பத்தி செய்து அதுக்குதான், அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு. இதான் ஆறாவது அறிவின் சிறப்பு. அப்ப ஆறாவது அறிவின் சிறப்பு என்னன்னா, அது என்ன பண்ணிருக்கு? உடலை கட்டிக்கிடுச்சு, புலனின்பங்களை அனுபவிக்கிற ஒரு மனநிலை, தன்னையும் அறிகிற அறிவு. அதான் ஆறாவது அறிவு. எங்க அம்மா படிக்கும்போது சொன்னாங்கல்ல, அப்ப தன்னை அறிந்து, தன்னை அறிந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக தேவையான பொருட்களை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி என்ன செய்யணும்? உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை துய்த்தல், சர்வைவல் அண்ட் என்ஜாய்மெண்ட், இதான வாழும் முறை. இப்ப வாழ்வின் நோக்கம் என்ன? பிறவியின் நோக்கம் என்ன? தன்னை அறிந்து நல்லதை செய்து பாவப்பதிவுகளை போக்கி புலன் இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறுவதே பிறவியின் நோக்கம் தான் கவி. இப்ப அப்படித்தானே வந்தோம். இப்ப நான் வந்து 80 வருஷம் ஆச்சு, நீங்க ஒவ்வொருத்தரும் வந்திருப்பீங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம்? பிறவியின் நோக்கம் என்ன நீ புரியுதா? இப்போ நம்ம எல்லாம் பாவத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். அதனாலதான் நிறைவேறாத ஆசைகளோடும் 6 தீயக்கணங்களோடும். இப்ப புரியுதா? அந்த அந்த அதுதான் பேராசை இருக்கு. அப்ப மனதுல 6 குணங்களோடு வந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தீய செயல்களுக்கான பதிவு, அந்த ஆசையே பதிவு தான். அது அப்ப அப்ப பிறவி ஏன் வந்தது? நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் பாவப்பதிவுகளை போக்குவதற்கும் பிறவி தொடர்ந்து இருக்கிறது. விலங்கிலிருந்து மனிதனா வந்தான். அந்த பிறவியிலேயே அவன் இறை நிலையை உணர்ந்து அவன் அந்த நிலையை அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், பாவங்கள் எல்லாம் போக்கிட்டான், புலனின்பங்கள் எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டான். அப்ப அவனுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஏன்னா எல்லாம் அனுபவிச்சாச்சு இல்ல. ஆனா அவன் பால் உறவு கொள்ளுவான், குழந்தை பிறக்காது. புரியுதுங்களா?
ஏன்னா இந்த உலக இன்பத்தை அனுபவித்தானே வந்திருக்கிறான். அதனால தான் சொல்றோம், ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் அவருக்கு பிறவி தொடர் அறுந்து விட்டது. அது ரெண்டு காரணத்தினால இல்லாம போகும். பாவங்கள் செஞ்சு அந்த இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கு பாருங்க, அது பழுதாய் போயிருக்கும். அது அப்ப பாவிக்கும் குழந்தை இருக்காது. தன்னை அறிந்த ஞானிக்கும் ஆத்ம தூய்மை பெற்றவனுக்கும் குழந்தை இருக்காது. அதான் மகரிஷி. புரிஞ்சுட்டீங்களா? எந்த குறையும் இல்லை, ஆனா குழந்தை பிறக்காது. ஏன் தேவையில்லையே? அப்புறம் அவர் ஏன் வாழ்ந்தாரு? எல்லோரும் இந்த நிலையை அடையணும், இறைவனை உணர்ந்து தொண்டு செய்யணும். அதானே, அதான் தொண்டு சந்நியாசம்னு சொல்றோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப பிற துன்பம் போக்கும் தொண்டாற்றுவதற்குத்தான் அவர் தொடர்ந்து வாழ்ந்தார். எப்படி? எல்லோரும் தன்னை அறிந்து தொண்டு செய்து. நீ இன்பம் எப்பவுமே அனுபவிக்கிற, முந்தின ஜென்மில் அனுபவிக்காத இப்ப அனுபவிக்க போற. அப்ப இப்ப இந்த என்ன செய்யணும் நீ? உன்னுடைய வேலை தொண்டுதான். என் கடன் பணி செய்து கிடப்பது. லிவ் ஃபார் தி சொசைட்டி. சமுதாயத்துக்காக வாழ்பவர்கள் அவங்க தான் மகான்கள். அவங்களுக்கு தான் செலவிச்சிருக்கணும். நம்ம நாட்டில் சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர்களுக்கு தான் செலவிச்சிருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம நாட்டில் யார் யாருக்கெல்லாம் செலவிச்சிருக்கவங்க பாய் பாருங்க. ஐயோ, இந்த நிலையெல்லாம் மாறணும். யோசனை பண்ணுங்க, இனியாவது யாருக்கு செலவைக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால இப்ப சொல்ல விரும்புவது, பிறவி பயன் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? பிறவி நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிங்களா? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்கு வந்திருக்கிறோம், ஆனால் பாவ பதிவுகளோடு வந்திருக்கிறோம். அந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமானால் நீ முதல்ல பாவப்பதிவை போக்கணும். இல்லைன்னா நீ உலக இன்பத்தை அனுபவிக்க வந்திருக்கிற, பாவப்பதிவு இருக்கும், அது நோயா வந்துடும். இல்லை, நோய் வந்தா நீ எப்படி பாவப்பதிவு பண்ணுவ? நோய் வந்தா பொருள் ஈட்ட முடியுமா? ஏன்னா பொருள் ஈட்டில வாழணும். அப்ப அதனாலதான் முதல்ல உடல் நலம், உடல் நலத்தோட வாழணும். அப்ப இது என்ன செய்யணுங்க? முதல்ல எனக்கு பாவம் பண்ணக்கூடாது, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஐந்து செயல்களில் அளவு முறை மீறுவதுதான் நாம் நமக்கே செய்யற பாவம். அது காரணம் என்ன? பேராசை. புரியுதுல? இப்பதான் சொல்றோம். அப்ப நீ முதல்ல அதை கவனமாயிரு, பி அவேர். அப்ப உடல் பயிற்சி பண்ணு, காயகல்பம் பண்ணு. அப்பதான் அந்த உடல் நலம் காக்க முடியும். சத்து பொருளை பராமரிக்கணும், கழிவு பொருளை வெளியேற்றணும். அப்ப இதுதான் நீ முதல்ல பாவப்பதிவை போக்குறதுக்கு வழி. ரெண்டாவது என்ன சொல்றோம்? இதான் மாதிரி சொல்றாரு. முதல்ல வந்த உடனேயே நீ முதல்ல உடல் பயிற்சி செய், காயகல்பம் பண்ணு, ஐந்தில் அளவு முறை காத்து, இரண்டு ஒழுக்க பண்பாடையும் கடைப்பிடி. அதான முதல் நாள் தவத்துல சொல்றோம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்படி வாழும்போது துன்பம் குறைஞ்சிருமா குறையாதா? நீ பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். ஒருவேளை சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல் கோள்கள் சஞ்சாரத்தினால வந்தா கூட அதை நீ என்ன பண்ணிடுவ? தனித்து விடுவா எளிதாக. கோள்கள் சஞ்சாரத்தினால வருதுன்னா அது வராமல் இருக்கிறது தான். இயற்கையை மதித்து வாழ்றோம் அல்லவா? அதை பஞ்சபூத நவகிரக தவம் பண்றோம. அப்ப சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதலால வந்தா இம்யூனிட்டி இருக்கும். ஏற்கனவே நீங்க ஐந்தில் அளவு முறை காத்து இரண்டொழுக்க பண்பாட்டையும் கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு என்ன வந்துருங்க? இம்யூனிட்டி வந்துடும். அப்போ எளிதாக நோயை குணப்படுத்திக்கலாம்ல? இதுதான் பாவப்பதிவை போக்குற வேலை. அப்ப இப்படி வாழுகிறோம், அப்புறம் என்ன பண்றோம்? நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு பேராசை இருக்குமா, இந்த பிறர் அனுபவிக்கிறத பாக்குறோம். ஓ, அது எனக்கு வேணும். வாழும்போது அப்படி என்ன இருக்குமா? இல்லை, சாகும் போதாவது இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிப்பாங்களே, நான் அனுபவிக்காம போயிடுவேனே அப்படின்னு மரண பயம் இருக்குமா? வள்ளலார் சொல்றார், நீ மரண பயத்தோடு வாழுகிறாய். யாரெல்லாம் மரண பயத்தோடு வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் பேராசைக்காரர்கள். ஆசை மரண கண்டு பயப்படுறான். பாரதி சொன்னான், நோவில்லை சாவில்லை. தான் வள்ளல் பெருமான் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர்.
மரணம் இல்லா பெருமானம்னா நீங்க என்னமோ நினைக்கிறீங்க. இந்த உடலுக்கு மரணம் வந்தே தீருமுங்க. நான் உடல் அல்ல, எனக்கு மரணம் வராது, என் உடலுக்கு வரும். நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. யாரு? அறிவு. நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். மெய்ப்பொருளுக்கு ஏது அறிவு? பொய்ப்பொருள் தானே அழியும், பொய் தானே அழியும், மெய் எப்படி அழியும்? இதான் ஆத்மா. ஆன்மா, ஆத்மா மெய்ப்பொருள். இப்ப நான் யார்? நான் மெய்ப்பொருள். நான் என்பது அறிவு, சுத்த வெளி மெய்ப்பொருள் என்ற ஒரு உண்மையை நாம் என்னைக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ அன்றே நம்முடைய ஆத்மா தூய்மை அடைந்து விடும். தன்னை அறிந்த போது ஆணவம் அழிந்து விடும். எல்லாரும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதான் சமயம் ஈக்குவலிசம் மாதிரி சொல்லுவார். சம ஆசான், எல்லாரும் ஈக்குவல். அப்ப இங்க ஜாதி மதம் இனம் மொழி தேச வேறுபாடு ஆண் பெண் வேறுபாடு இருக்குமா? இப்படி வேறுபடுத்தி பார்ப்பதுதான் ஆணவம். அதான் சொல்றாரு மகரிஷி, சாதி மத இன தேச வேறுபாடு உணர்வு எப்ப அழியும்? ஜாதியை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம்னா பேருக்கு பின்னால போட்ட ஜாதியை ஒழிச்சிரு, மதத்தை ஒழிச்சிரு. எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். மத நல்லிணக்க கூட்டம் நடந்தா வந்துருமா? மதமே இருக்க கூடாதுங்க. மதம் ஒழியணும், சாதி ஒழியணும். எங்க ஒழியணும்? உன் மனதில் இருந்து ஒழியணும். உன் மனசுல இருக்குது. நீ உன்னை அறிந்தால், இப்போ தன்னை அறிஞ்சவனுக்கெல்லாம், கடவுளை அறிஞ்சவனுக்கெல்லாம் சாதி வரி இருக்குமா? மத வரி இருக்குமா? இன வரி இருக்குமா? தேச வரி இருக்குமா? அன்பு மலர்ந்து விடும். அதான் சம உணர்வு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அறிந்தது சிவம் மலர்வது அன்பு. அன்பும் கருணை, அன்பும் சிவமும் இரண்டம்பர் அறிவிலா. அன்பு இருக்கிறவனுடைய மனதில் ஆறு குணங்கள் இருக்குமா சொல்லுங்க சார். அன்பு இருக்கிற மனதில் ஆறு குணங்கள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்போ இறைவனை உணர்ந்தால் உன்னுடைய பாவப்பதிவு, மனதில் இருக்கிற பாவப்பதிவு ஒளிந்து விடும். அதுக்கப்புறம் நீ செய்யற செயல்லாம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே செஞ்ச உடம்புல இருக்கிற பதிவு நீங்கிரும். அதனாலதான் சொன்னாங்க, நீ முதல்ல தன்னை அறிந்து இன்புறவே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். திருமூலர், நான் இதை பரம்பரை பேசிக்கிட்டே இருக்கிறேன். நானும் நான் வந்த நாள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகரிஷிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து, தீட்சை பெற்ற நாள்ல இருந்தே நான் பேசிட்டு இதான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, அப்போ இப்படி வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்களேன், இப்போ எனக்கு இனி பிறவி வருமா சொல்லுங்களேன். இப்படா எப்படி? ஏற்கனவே குழந்தை வந்துடுச்சு, அது நான் தான். சரி, இன்னொரு வகை இருக்குது பிறவி. இந்த ஆன்மாவில் பாவங்களை நான் அனுபவிச்சிருவேன். சாகிறதுக்குள்ள உடம்புல இருக்கிறத அனுபவிச்சிருவேன், மனதில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது? அது போக்க முடியாது. அப்ப அந்த ஆசை இருக்கும். யாரு? நான் இறை உணர்வு பெறவில்லை என்றால் அப்ப இந்த ஆறு பிரதான ஆறு குணங்கள் அது எங்க போகும்? அந்த ஆறு குணங்கள் கருமையத்துலதான் இருக்கும். அப்ப அது எங்க போகும்? உடலை விட்டு பிரிஞ்சு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் கொலை தற்கொலை விபத்துக்களில் இறந்து போனவருடைய ஆன்மா, அவங்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கும், எதிர்பாராத சாவு. அதனால பூலோகத்திலே இருக்கும் அந்த ஆன்மா அது என்ன பண்ணும்? யாரிடமாவது இணையும். இதான் பிறவில் தொடர்கிறது. புரியுத? இதை இதைத்தான் அட்டாச்மெண்ட், சோல் அட்டாச்மெண்ட், ஆவி. யாரிடமாவது இணையலாம், அது இணையாமலும் போகலாம். ஏன்? இங்க குழந்தை இருக்குதுல்ல, அப்புறம் என்ன? குழந்தை இல்லை என்றால் இணைந்தே ஆகும். குழந்தை இல்லாதவர்கள் இறை உணர்வு பெறாமலே செத்து போனால் அவருடைய ஆன்மா இன்னொருடைய உடலோடு ஆன்மாவோடு இணைந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும். அது இறை உணர்வு பெறுகிற வரையில அதுக்கு ஆசைகள் தொடரும், பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிறவிலையும் துன்பப்படும் அல்லவா? ஏன்னா பாவத்தோட தானே வரும். நிறைவேறாத ஆசைகளோடு பிறக்கும் போது பாவப்பதிவுகளோடும் சேர்ந்துதானே பிறக்கும். அப்ப பிறந்தால் நோய் வரும், பிறவாமே வேண்டும்.
பிறவி என்பது பிணி, பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வள்ளலார் வள்ளுவரும் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், இறைநிலையோடு இணையாதவர்கள். இப்ப நம்ம யோக சாதனை பாருங்க, மகரிஷி ரொம்ப அருமையா கொடுத்துருக்க இறைநிலை தவம், துரியாதீத தவத்துக்கும் பேரு இறைநிலை தவம் தான். அதை அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இறைநிலை தவமா. அதனால தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லோரும் இறைநிலை தவம் செய்யுங்கள் முறையா மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. இறைநிலை தவம் பயின்றவர்கள் எல்லாம், பிரம்மஞான பயிற்சி முடித்தவர்கள் எல்லாம், அருள் செல்வர்கள் எல்லாம், அருள் செல்வர்கள் தான், அருள்நிதி அல்ல. அருள்நிதி என்றாலே நீ தெய்வ நிலையை தெளிவாக விளங்கி கொண்டவன் பேரு, புரியுதுங்களா? நீ நீ உணராமல் இருக்கலாம் இறைநிலையை, அந்த இறைநிலை அடையாமல் இருக்கலாம். உணர்தல், உணர்தல் அடைதல் ரெண்டும் ஒண்ணுதான். ஆறு கடலை உணராமல் இணையாமல் அடைய முடியாது அல்லவா? அப்ப இறைநிலை அடைதல்னா என்ன? உணர்தல். அது என்ன பெரிய விஷயமா? ஒண்ணும் இல்லை, விளக்கம் பெற்றா போதும். மதுரை சொல்லியிருக்காங்க பாருங்க, இறைநிலையை விளங்கி கொண்டவர்கள் திருமூலரும் சொல்லுகிறார், ஓராண்டு காலத்துக்குள் நிச்சயமாக இறை உணர்வு பெற முடியும். அப்படியானால் நம்முடைய மனவள கலைஞர்கள் அருள் செல்வர்கள் ஓராண்டு காலத்துக்கு மேலும் இன்னும் இறை உணர்வு பெறவில்லை என்றால் நாம் இந்த தவத்தை முறையாக செய்யவில்லை. அதுக்குதான் மதுரை சொன்னார், மௌனம் இருந்து இறைநிலை தவம் செய்யுங்கள். எல்லா தவமும் பண்ணுங்க, மௌனம் இருந்து இறைநிலை தவம் செய்யுங்கள், இறை உணர்வு பெறுவீர்கள். உங்களுடைய ஆறு குணங்களும் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, சம உணர்வு, மன்னிப்பு என்ற குணநல பேர், அதான் ஆத்ம தூய்மை. கருமையும் தூய்மை அடைந்து விடும், பாவங்களையும் கழித்து விடுவீர்கள். அனுபவ உடல் நோயாகவோ புண்ணியம் செய்தோ அழிச்சிருவீங்கல்ல, அப்ப ஆத்மா தூய்மை பெற்று இனி பிறவி வேணுமா? உங்க கருமயத்துல பாவப்பதிவும் இருக்காது, ஆசையும் இருக்காது, பிறவாத நிலையை அடைந்து விடுவோம். அன்பர்களே, ஒரு அற்புதமான உரையை நான் நிகழ்த்தியிருக்கின்றேன், எனக்கு ரொம்ப மன நிறைவு. எல்லோரும் எளிதாக இறை உணர்வு பெற்று இந்த பிறவாத நிலையை அடைவோம். அதற்கு வழிகாட்டிய நம்முடைய ஆசான் அவர்களுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக இந்திராணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பிறவாமை வேண்டும்னு தலைப்புல நீங்க பேசுனீங்க. இந்த பிறவியில தன் நிலை உணர்ந்து நல்லது செஞ்சு நல்லதே நினைச்சு நல்லதே பயனா பெற்றவர்கள் இறைநிலையை உணர்ந்தவர்கள். ஏன் வேண்டும், வேண்டாம், கவாமை வேண்டான்னு சொல்லணும்? மீண்டும் ஒரு பிறவி எடுத்து இந்த நற்பயனை எல்லாம் அடையலாம் அல்லவா? பிறவாமை வேண்டும்னு ஏன்? முதல் கேள்வி ஐயா. அது அரசியல் களவாணிகள்னு சொன்னீங்க, அத்தகைய அரசியல் களவாணிகளுடைய ஆட்சியின் கீழதானே பெரும்பான்மையான நம்ம ஒரு மன வருத்தத்தோடவும் எந்த ஒரு திருப்தியும் இல்லாமையும் இவர்கள் ஏன் ஒவ்வொரு முறை எலெக்ஷன் வரும்போதும் ஏன் இப்படி எலெக்ஷன் வருது, கவர்மெண்ட் பணம் வீணாகுது, திரும்பவும் இவர்கள் தானே சின்ன திருடனை விட பெரிய திருடனை விட சின்ன திருடம் வருவான், அல்லது சின்ன திருடனை விட பெரிய திருடம் வருவான், இதான மாறி மாறி நடக்குது. இதை நாம நம்மால ஒண்ணுமே செய்ய முடியல. 800 கோடி மக்கள் இருக்கிறோம், என்னாச்சு? ஒன்றும் பண்ண முடியல. எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் இந்த களங்கத்தை தொடக்க முடியாம தான் இருந்து. நான் முன்பு நினைச்சேன் நம்ம நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அவலம்னு நினைச்சேன். ஆனா இப்போ எல்லாம் பார்க்க போகும்போது உலக நாடுகள்ல, முக்காவாசி நாடுகள்ல இந்த அரசியல் அவலம் இருந்துட்டு தான் இருக்கு. நாம இதை சகிச்சுட்டு தான் இருக்கு. நாம வேணா பிறவாமை வேண்டான்னு சொல்லலாம், வேண்டாம், அலுத்து போச்சு,
எங்களுக்கு பிறவாமை வேண்டான்னு சொல்லலாம். ஆனா இறைநிலை அடைந்தவர்கள், அந்த இன்பத்தை துய்த்தவர்கள், மீண்டும் மீண்டும் நான் பிறந்து உன் துதி பாடணும், உன் புகழை பாடணும், உன் அடி சேரணும்னு ஏன் நினைக்க கூடாது அப்படின்னு கேக்குறேன் ஐயா. ரெண்டு கேள்வி கேட்டுக்கீங்கம்மா. அவன் இறைவனை உணர்ந்தவனுக்கு தெரியும், இங்க வாழ்றவங்க எல்லாருமே நான் தான். ஆமா. இப்ப நீங்க உங்களுக்கு மரணம் வரும்போது, இப்ப நீங்க இறைநிலையை உணர்ந்தவர்னா நீங்க வாழும்போது உங்களுக்கு மரணம் வருதேன்னு நினைப்பீங்களா? உங்களுக்கு மரணம் உண்டா? மரணமே ஆமா இல்லையா? இங்க வாழ்றதெல்லாம் நீங்க தானே. ஆமா 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 இருங்க, அப்ப இப்ப இவங்க எல்லாம் அனுபவிப்பாங்களா இல்லையா? அது நீங்க தானே அனுபவிக்கிறீங்க. ஆமா. இப்ப நீங்க இறந்து போறீங்க. இறந்த ஆமா பிறகு ஐயா. எல்லாரும் இருக்கிறோம், நாங்க எல்லாம் இருக்கிறோம். நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோமே, நான் யாரு? வச்சுக்கோ. நான் நான் யாரு? தான் நீங்க. நான் தான் அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் நான், அப்புறம் ஏன் நீங்க இனிமே புரட்டணும்? ஓஹோ. அதான் அனைவரும் எனக்கு சாவில்லை, எல்லாருக்குள்ளும் இருப்பது இறையில்லை சமம். எனக்குள்ளும் இல்லை, இறைவனே நானாக இருக்கிறேன். ஓஹோ ஓஹோ. நானாக நான் பிரம்மம், ஆஹ் அனைவரும் கடவுள். இதுதான் நம்ம வேதா தெரியும் ஓ இல்லையா? அனைவரும் நானே. அப்ப இந்த உலகத்துல வாழ்றதெல்லாம் யாரு? நான் தான். இந்த உலகம் இன்னும் 100 இன்னும் ஒரு 10 கோடி வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த 10 கோடி வருஷத்துக்கு இந்த பூமியில வாழ்வாங்க இல்லையா மக்கள், ஆமா அவங்க எல்லாம் யாரு? நீங்க தானே. ஆமா. அப்புறம் என்ன? அப்ப இப்ப இருக்கிற விட இன்னும் வசதியான வாழ்க்கை வந்தா கூட அதை அனுபவிக்க போறது யாரு? இப்ப எங்க தாத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். எங்க தாத்தா ஏசி கார்ல போனது இல்லை. அவர் ஒருவேளை சாகும் போது பார்ப்பாங்க, அவங்க எல்லாம் எல்லாரும் ஏரோப்ளேன்ல போறாங்க, நான் எல்லாம் போக மாட்டேனே, ஐயோ நான் ஏரோப்ளேன்ல போகாம சாக போறேனே அப்படின்னு நினைத்தானே செத்துருப்பாரு. ஆனா உண்மையில இப்ப நான் போறேன் ஏரோப்ளேன்ல, நான் யாரு? எங்க தாத்தா தானே. ஆமா அப்புறம் எல்லாரும் நான் தானே. இப்ப அம்பானி யாரு? நான் தான். ஐயா. மிஸ்டர் சோனி யாரு? நான் தான். மிஸ்டர் நீங்க சொல்றதே ஏத்துக்கோ ஐயா. எல்லாரும் அதே கருத்து தானே ஐயா. இந்த அரசியல் களவாணிகளும் நான் தானே ஐயா. இருங்கம்மா. இப்ப முதல் கேள்விக்கு பதில் சரியா போச்சா? சரியாச்சுமா. சரியாச்சு ஐயா. ரெண்டாவது கேள்வி, இந்த அரசியல்வாதிகளை சொல்றீங்க, ஆமா அரசியல்வாதிகள் உள்ளறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்களாக இருந்தால் ஆன்மீக அறிவு, அவங்க ஊழல் பண்றாங்களா? புரியுதா? இப்ப நீங்க சிஎம்மா வர்றீங்க, நீங்க இறை உணர்வு பெற்றவர், உங்க ஊழல் பண்ணுவீங்களா? குறுக்கு வழியில சம்பாதிப்பீங்களா? தேவைக்கு மேல சொத்து சேர்த்து வைப்பீங்களா? நேர்வழியில அரசாங்கம் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. மாட்டேன் மாட்டேன். அரசியல்வாதிகள் வரமாட்டாங்களா? நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல இல்ல ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்தாங்க ஐயா. இருந்தாங்க நிறைய இருந்தாங்க. அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச, நல்லா தெரிஞ்சது மிஸ்டர் காமராஜர், கக்கன், அது ஆமா நிறைய, எனக்கு லிஸ்ட் தெரியல, ஆமா. நிறைய பேர் எளிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, சொத்து சேர்த்து வைக்கல, யாருக்கும் தீங்கு செய்யல, உயிர்களை நேசித்தார்கள். அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே கடவுள், மனிதனை கடவுளாக மதித்தார்கள், எல்லாவற்றையும் கடவுளாக மதித்தார்கள், இயற்கையை கடவுளாக மதித்தார்கள். அப்ப அப்படி இயற்கையை கடவுளாக மதிக்கிற ஒரு அரசியல் தலைவர் வருவார், அது எப்ப பார்க்கணும்? நீங்க தேர்தலில் ஓட்டு போடுறப்போ பார்க்கணும். ஏற்கனவே திருடனை தான், களவாணியை தான் திரும்ப போடுறீங்க. ஓ, அதான் அவன், அவங்க முன்னோர்கள் பெரிய களவாணி, ஒருவேளை இந்த ஆள் இப்ப சின்ன களவாணியா வருவான், பரவாயில்ல இவனுக்கு போடுவோம்னு பார்த்தோம். அவரும் பெரிய கல்யாணம் என்ன பண்ணுவீங்க?
அப்போ நான் அடுத்த கல்யாணம் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே வந்தோம். இங்க தேடுறாங்க பாருங்க, யாராவது இருக்காங்களான்னு பார்த்து போட்டு போடுங்க, புரியுதா? அடுத்த தேர்தல் 26ல தான் வரும், தெரியல நான் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன், சரியா சரியா? சரி, நன்றி ரைட், நன்றி ஐயா, நன்றி நன்றி. நன்றி ஐயா. பகல்ல விளக்க வச்சுக்கிட்டு மனிதரை தேடுகிறேன்னு ஒரு அம்மையார் சொன்ன மாதிரி, இப்ப நாம நல்லவர்களை தேடிட்டு தான் ஐயா இருக்கணும், தேடித்தான் அவர்களை அரசாங்கத்துல உட்கார வைக்கணுங்க. அதான் போடுங்க, தேடி போடுங்க. இருக்குது. அப்புறம் இப்ப நீங்க என்ன நன்றி செய்யணும், ஐயா, இந்த உயிர் அறிவை நன்றி. புரிந்துணர்வாய் பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை பெருகணும். அவங்க தானே பெருகணும் ஓட்டு பெருகணும். போடணும். ஏமா, யாரு இப்ப திருடனுக்கு ஓட்டு போடுறான்னா அவன் யாரு திருடன் சொல்லுங்க? இப்ப நான் திருடன் கேக்குறேன். ஐயா, அப்புறம் என்ன, இப்ப நாட்டுல எத்தனை பேர் அப்படி இருக்கிறான்? இப்ப வந்து அப்ப தன்னை அறியாதவர்கள், அன்பு இல்லாதவர்கள், அன்பு இல்லாதவர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, புரியுதா? இப்போ அப்ப ஆமாம் அன்பருடைய ஆமாம் ஐயா, அடுத்த தேர்தலுக்குள்ளால இந்த ஆன்மீக கல்வியை மக்களுக்கு கத்துக் கொடுங்க. வாக்காளர்களாக இந்த ஆன்மீக கல்வியில உயர்ந்துட்டாங்கன்னா வீரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் அவங்க யாருக்கு அவங்களுக்கு தகுந்த தலைவர் வந்துருவார்ல, ஆமாம் ஐயா, புரியுதா? மகிழி சொன்னாங்க, உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்களின் பெறுதல் எண்ணிக்கை பெருகும் பெறுதல் போது, வேண்டும். உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் தேர்தலுக்கு வந்து விடுவார்கள், நிப்பாங்க வந்து, நிச்சயமா புரியுதா? அதான் புரியுது ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி. அந்த வேலையை சரியான செய்யுங்க, விளக்கம். ஆன்மீக அறிவை மக்களுக்கு கொடுங்கள். ரைட். சரியா, வாழ்க வளமுடன் ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, ஐயா சொல்லுங்க. ஐயா, நான் அம்மா ஐயா. உங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை எப்பவுமே இருக்கும், ஹேண்ட் ரைஸ் கொஞ்சம் பண்ணவே பயப்படுவேன். இப்ப இந்திராணி அம்மாவுக்கு சொன்ன விளக்கமே பூரணமா எல்லா விஷயங்கள்லயும் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஐயா. இப்ப நீங்க சொல்றீங்க ஐயா, ரைட்டு, நீங்க சொன்னது அத்தனையும் ஏத்துக்கிறது, சந்தேகத்துக்கு ஒண்ணும் இல்லை. பிறவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப நீங்க வந்து மகரிஷி காலத்திலே இருந்து டீச்சர் பெற்று பெரிய ஆசிரியரா 80 வயசுல அப்படி உட்கார்ந்து ஜெகஜாண்டிகா பேசுறீங்கன்னா அது பெரிய கொடுப்பனை, அது இல்லைங்கள. ஆனா இப்ப நாங்க சில பேர் இப்ப இருக்க பிள்ளைங்க 20 வயசுலயே வர்றாங்க. இப்ப நாங்கெல்லாம் அதை போயில 60 வயசு தொட்டுட்டோம். எப்படியா பிறவாமை வேண்டும்? எனக்கே தெரியுது, 60 வயசு வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கேன், எப்படியெல்லாம் இருந்திருக்கேன், எப்படி ஒரு குடும்பத்துல இருந்திருக்கோம், எப்படி ஸ்கூல்ல விளையாடணும் அப்படிங்கல. இந்த பிறப்ப அடுத்து எப்படி பிறக்கலாம்ங்கிறதுக்கு வேண்டலாம்னா, உண்மையில நான் அப்படிதான் வேண்டேன், அடுத்து ஒரு நல்ல குடும்பமா, ஆன்மீகமா, அப்படி நினைக்கலாமா? இல்ல இந்த பிறப்புல கழிக்க முடியுமா ஐயா? இப்பவே 70 வயசுக்கு மேல ஆச்சு. வாழ்க வளமுடன். மகரிஷி என்ன சொன்னார், நான் வந்து இப்ப எனக்கு வயசு 80, ஆனால் நான் தெய்வ நிலையை விளங்கி கொண்டது எப்ப தெரியுங்களா? மகரிஷியிடம் தீட்சை பெறுவதற்கு முந்திய நாளே அறிவுதான் தெய்வம், சுத்த வெளிதான் தெய்வம் என்று எனக்கு விளங்கி விட்டது. அதை உணர்வதற்கு தவம் செய்து அந்த அகக்காட்சியா பார்க்கணும்ல, ஆமா இல்ல? பொருள் புகழ் செல்வாக்கு புறநின்றம் நான்கிலே புகுந்த அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் உள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன். இறை வெளியே எங்க இதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியினை அகத்துணர்வாய் கொள்வீர். அந்த அகத்துணர்வாக கொள்வதற்கு காலம் பிடித்தது. அதுதான் மௌனம் இருந்து இறைநிலை தவம் செய்த போது நான் அந்த அகக்காட்சியாக கண்டேன். அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிச்சது. மகரிஷி இப்ப சொல்றாங்க, இப்ப தீட்சை எடுக்கிறவங்களும் இப்ப இங்க இருக்கு, யாருக்கிட்ட தீட்சை பெற்றாலும் யாருக்கிட்ட, யார் உங்களுக்கு தீட்சை கொடுக்கிற? மகிழ்ச்சி தானே. இப்ப நீங்களே முறையாக பயின்றால் ஓராண்டு காலத்திலேயே இறை உணர்வு பெற முடியும், பிறவாத நிலையை அடைய முடியும். எனக்கு என்னைக்கு நான் இறை உணர்வு பெற்றனோ
அன்றே எனக்கு அன்பு மலர்ந்து விட்டது. அனைத்தையும் அனைத்திலும் அனைத்தையும் கடவுளாக காண்டேன். அன்று நிமிடமே எனக்கு ஆறு குணங்களும் அழிந்து விட்டது. நான் அன்று முதல் நல்லதையே ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து பாவங்களை போக்கி இன்புற்று வாழுகிறேன். இவ்வளவு நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இதுக்குத்தானே வாழ போறேன். அப்ப நான் இந்த உடல் இருக்கிற வரையில் இந்த உடம்பு இப்ப நான் எதுக்கு பராமரிக்கிறேன்? உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இல்ல, இறைவனை உணர்வதற்கு இல்ல, எல்லோரும் இறை உணர்வு பெறுவதற்கு தொண்டு செய்வதற்கு பண்ணிட்டு இருக்கிறேன். வாழ்க வளமுடன். புரியுதா? புரியுதுயா? புரியுது. அதான் இப்பவும் ஊர் ஊரா நாடு நாடா சுத்திட்டு இருக்கிறேன் இந்த வயசுல. புரியுதுல்ல? கண்டிப்பா. வாழ்க வளமுடன். சிறப்பு. உங்களுடைய ஆசி, அந்த குருவுடைய நினைவோட உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு. நீங்களும் அந்த நிலையை அடையலாம். வாழ்க வளம். பெறலாம். தற்காலத்தில் மிகவும் எளிது. அதான் எளிய முறை குண்டலினி யோகம். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க போறீங்க எளிய முறைக்கு? இல்ல, குறுக்கு வழி சொன்னார்ல மகரிஷி, உன்னையோ கடவுளையோ அறிகை என்றால் குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் சனிக்கருணை வடிவான குருவை அடைந்து அன்னை வைத்து உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை குருவத்திடே உணர்த்த நீ அந்நிலையில் நிலைக்க தவம் பண்ணணும். யாரெல்லாம் ஒழுங்கா தவம் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் இறை உணர்வு பெற்றிருக்கிறார்கள். எனக்கு நிறைய பேரை தெரியும். நீங்களும் அந்த நிலையை அடைய வேண்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அமுதா குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொல்றீங்க இறைநிலை தான் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஐயா, இந்த மனிதனாக ஏற்பட்ட இந்த மனிதனுக்கு மட்டும் மனித பிறவி எடுக்கல இத்தனை இன்னல்கள், கை பொளவு சூது எல்லாமே இருக்குது ஐயா. ஏன் அந்த மனித பிறவி தெய்வமா தானே வந்திருக்கு? ஏன் இத்தனை இன்னல்கள் எல்லா மக்கள்கிட்டையும் இவ்வளோ இருக்கு? போட்டி பொறாம இருக்கு, சாதி மதம் இருக்கு, எல்லாம் எப்படி எல்லாம் போட்டி அந்த தெய்வ நிலை அடையறதுக்கு ஒரு கொஞ்சம் பர்சன்ட் தாயா மக்கள் இருக்காங்க. நம்ம மனவளக்களை கூட்டாள கூட கம்மியா தான் வராங்க ஆட்காரு. வந்தாங்க ஒரு நாலு நாள் வராங்க, அஞ்சு நாள்ல ஓடி போடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்னையா பண்ணலையா? என்னென்ன வழிகள் பின்பற்றினா நம்ம செய்ய முடியலையா? இங்க மக்கள் வர்றவங்க கிட்டீங்க பாருங்க, எல்லாரும் வந்தோம் இறை உணர்வு பெறத்தானே வந்தோம். இப்ப நீங்க அதே நீங்க நீங்க இறை உணர்வு பெற்று விட்டால் அது இப்ப நீங்க சொல்றீங்க. நான் முதல்ல சொன்னதை கவனிச்சீங்களா? மனிதன் விலங்குல இருந்து வந்தான். விலங்கு பதிவு என்ன? பிறர் வளம் பறித்து வாழ்தல் அதானே? அது அந்த அந்த மனிதன் புலன் இன்பங்களுக்கு இன்னும் வேண்டும் என்கிற ஆசையோடும் பிறந்திருக்கிறான் மனிதனாக வந்த போது. புரியுது? அப்ப மனிதனாக தொடர்ந்து பாருங்க. அப்ப அவனுக்கு அதான் விலங்கின பதிவு. ஆறு ஆறு தீய குணங்களும் விலங்குக்கு இருந்ததா இல்லையா சொல்லுங்களேன். இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்புறம் என்ன, அதே ஆறு குணங்களோட தானே வந்திருக்கீங்க. அப்ப இறைவன் வந்தான்னா விலங்கு மூலமா தானே வந்தான். சரி, இப்ப என்ன, இப்போ அதை மாத்துறது பெரிய கஷ்டமா? அன்பு இருந்தா போதுமே. அன்பு இருந்தா நீங்க உங்களுக்கும் பிறருக்கும் தீங்கு செய்வீங்களா? செய்ய மாட்டேன். அன்பு இருந்தா நீங்கள் ஐந்து செயல்களில் அளவு முறை மீறுவீர்களா? மீற மாட்டான் ஐயா. உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருவீர்களா சொல்லுங்க? செய்ய மாட்டேங்க ஐயா. அப்புறம் என்ன, முடிஞ்சு போச்சு இல்ல? அப்ப என்ன கஷ்டம்? பதிவை போக்குறது என்ன பெரிய பெரிய சீமையா? அன்பு வேணும்.
அன்பு வேணும்னா நீயும் நானும் ஒன்று, அனைவரும் ஒன்றே. அதுக்கு தானே தவம் பண்ணி புரிஞ்சுக்கணும். நீ தவமே பண்ண முடியல, தவம் பண்ணாம எப்படி? ஐயா, ஆறு கடலோடு இணைந்தால்தான் ஆத்து நீருக்கு நான் கடல் நீர் என்பது புரியும். நீங்க தவம் பண்ணி சுத்த வெளிய நினைச்சு தவம் பண்ணிட்டே வரணும். சமாதி நிலை வந்துருச்சுன்னா அகக்காட்சியா பாத்துருவீங்க, கும்மிருட்ட உங்களுக்கு உறுதியாயிடும். இறைநிலை உயிர்நிலை அகக்காட்சியாக தெரியும். இதானே சொல்றாரு மகரிஷி துரியாதீத தவத்துல என்ன தெரியும்? கும்மிருட்டும் விண்ணும் எப்படிங்க? உயிர் துகள்கள். இறைநிலையும் உயிர்நிலையும் அகக்காட்சியாக தெரியும். இதுதான் சமாதி நிலை. இந்த கருத்தோட தவம் பண்ணா தானே? எப்படி தவம் பண்ணணும்னு அங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு மகரிஷி. உங்களுக்கு கட்டுக் கொடுத்த ஆசிரியர் இப்படி கட்டுக் கொடுத்திருந்தா வழியில என்ன தெரியும்? துரியாதீத நிலையில நமக்கு என்ன தெரியும்? என்ன பாவனை பண்ணணும்? பாவனை தானே? ஆமாங்க ஐயா. எப்படி நினைக்கணும், என்ன பாவனை பண்ணணும்? கும்மிருட்டையும் அந்த நுண் மின் இருக்கீங்களா, பசுவின் ரோமத்தை எடுத்து 100,000 கூறு போட்டீங்களே, அந்த சுழலையும் நீங்கள் பாவனை செய்யுங்கள். பாவித்தல் உண்டே போதுமடா பரமநிலை எய்துதற்கே, பாரதி சொன்னானே இல்லையா, எங்கெங்கு காணினும் சக்தியடா, அதத்தான் சொல்றாரு. இந்த பாவனையோட தவம் பண்ணுங்க, பழகுங்க. அதுக்கு மூளை செல்வி திருத்தம் பெறணும். அந்த மன அலைய குறைச்சி சமாதி நிலைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு மூளை செல்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அது காலை மாலை இருவேளையும் செய்யணும், இடைப்பட்ட நேரத்துல செய்யணும். அங்க எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற அகத்தாய்வு செய்து தவம் செஞ்சுக்கிட்டே வரணும். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. தவமும் தற்சோதனையும், தவமும் தற்சோதனையும், அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து கொண்டே வந்தீர்களே ஆனால் ஒரு நாள் அகக்காட்சியாக காண்பீர்கள். இதுதான் எளிய முறை குண்டலினி யோகம். தன்னையோ கடவுளையோ அறிவதற்கு என்னது? அகத்தவமும் அகத்தாய்வும் இனிதளிக்கும் எளிய முறை குண்டலினி யோகம் கற்பீர். இத வந்து நீங்க மன்றத்துக்கு வந்தீங்க பாத்தீங்களா, முதல் நாள் அன்னைக்கு சொல்லுங்க. அன்னைக்கு இல்லைன்னா நீங்க உடல் நலம் மேம்படும் அப்பா. ஆனா நீ இப்ப பயிற்சி விட்டுறாத, கொஞ்சம் வா கடைசி வரைக்கும் சொல்லணும். நீ இத சொல்லாதனால மறுநாள் வருவான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? மன்றத்துக்கு இல்லங்க ஐயா. இப்ப அகத்தா ஐயா அகத்தாய் ஒன் சரி கேளுங்க சொல்றேன் ஐயா. ஆசிரியர்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? அறிய வேண்டும், உன்னை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும். இதுதான் தவத்தின் நோக்கம் என்று தவம் கொடுக்கவில்லை. உடல் பயிற்சி காயக்கல்பம் உடல் நலத்துக்கு கொடுத்தீங்க, தவம் எதுக்கு கொடுத்தீங்க? மன அமைதியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஆனா எதுக்கு பண்றீங்க? கடவுளை அறிய. டீச்சை கொடுக்கும் போது இப்படி சொல்லி உங்களுக்கு கொடுத்திருந்தா, இப்ப நீங்க வர்றவங்களுக்கு கொடுத்திருந்தா அவன் பயிற்சியை தொடர்வானா இல்லையா? கண்டிப்பா தொடர்வாங்க. புரியுதா? புரியுதுங்க ஐயா. யாருடைய குறைபாடு சொல்லுங்க? நம்ம ஆசிரியருடைய. அதனால நான் பயிற்சியை தொடர்ந்தேன். உங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க, நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. ஆனா நீங்க யாருக்கு சொன்னீங்களா? அவங்க தொடர்ந்து இருக்காங்களா? தொடர்ந்துட்டு இருக்காங்க ஐயா. ஒவ்வொரு அகத்தாய் வரக்குள்ள அவங்களுக்கு கடைசி அந்த பிரம்மஞானக்குள்ள குறைஞ்சு போதுங்க ஐயா, ஆட்கார் குறைஞ்சு போதுங்க ஐயா. அகத்தாய் தொடர் அது ஏன் காரணம்? அப்ப நீங்க சொல்லல, நீ புரியுதா இப்போ? இல்லங்க ஐயா, அவங்களுடைய கர்ம வினைகள் இருக்கலாம். இல்லங்க ஐயா, அவங்களுடைய கர்ம வினைகள் இருக்கலாம். இல்லங்க ஐயா, எல்லாரும் தானே கர்ம வினையோட. நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல செவ்வேல். எல்லாருமே கர்ம வினையோட தானே வந்திருக்கிறான். என்னைக்கு குரு கிடைச்சிட்டாரோ அன்னைக்கு நல்ல காலம் தானே. தந்தைதா எல்லாம் கர்ம, எல்லாருந்தான் வந்திருக்கிறோம். அப்ப குரு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏத்துறதுக்குள்ள அவ்வளவு சிரமமா இருக்கு ஐயா. ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் அகத்தாய் ஒன்னு ரெண்டு ஏத்துறதுக்கு போகுள்ள
பத்து பேர் அகத்தாய் ஒண்ணுன்னா பிரம்ம ஞானத்துல ஐந்து பேர் தான் வராங்க. சரி போது, அடுத்த கேள்விக்கு போலாம். நீங்க நல்லா சரிங்க ஐயா, இதத்தான் நம்ம சொல்லணும். இத சொல்றாங்களான்னு பாருங்க. சரிங்க ஐயா, ஆசிரியர்கள் இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதுக்காக தான் நான் பாடம் நடத்துறேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சொல்றீங்க ஆசிரியர்கிட்ட தரம் இல்ல. சரிங்க, ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில நல்ல தரமான ஆசிரியர்கள் இருந்தா அங்க படிக்கிறவனுக்கு படிச்சு முடிச்ச உடனே தொழில் அமையும். படிக்க முன்னாலே கேம்பஸ்ல செலெக்ஷன் ஆகிறது. அப்ப அவன் ஞானம் பெற்று விட்டான், தொழில் அறிவிலே முழுமை பெற்று விட்டான். அதனால்தான் அவன் அந்த காலேஜுக்கு படிக்க வர்றாங்க. ஆமாங்க ஐயா, மெயினான கல்வியை கத்த வந்தீங்கல்ல உங்க அறிவுக்கு. மெயினான கிடைச்சிருச்சா? மெய்ப்பொருளை அறியறதுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டீங்களா? அப்பதான் வருவான், வரமாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி சங்கம் நடத்துறது? இப்ப நான் நிர்வாக குழு ஆலோசனை குழுவில் இருக்கிறேன், ஒன் ஆஃப் தி ஜாயிண்ட் டைரக்டர். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அலைகிறோம் மக்களுக்கு? புரியுதா? ஆன்மீக அறிவு விளக்க வேண்டும். அந்த கருத்தோட கொடுங்க செவ்வேல், கண்டிப்பா வருவாங்க. தனியா என்கிட்ட பேசுங்க. இப்ப நேரம் போகுது, நிறைய பேர் கேள்வி கேட்க வேண்டி இருக்குது. சரிங்க ஐயா, நீ பேசுங்க, நான் உங்களுக்கு இன்னும் விரிவா சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நல்ல சிறப்பாக இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா, சிறப்பான பதில் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. குருவம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா பேராசிரியர் ஐயா, ரொம்ப எப்பயும் போல ரொம்ப சிறப்புங்க ஐயா. இங்க இன்னும் இவ்வளவு வயசுலயும் நான் ஊர் ஊரா போய் தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுனீங்க ஐயா. இப்ப எந்த ஊர்ல அங்கயா இருக்கீங்க? திருச்செந்தூர் பக்கத்துல என்னுடைய துணைவியார் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமாங்க ஐயா, பார்த்தாலே தெரியுதுங்க, அதான் கேட்டேன். கிராமத்து வீடு. அதான் தெரியுது, நீங்க உட்கார்ந்து இருக்கிற பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்கள் இன்னும் மென்மேலும் எங்களுக்கு தொண்டு செய்யணுங்க ஐயா. உங்களுடைய உரையை கேட்கிறப்பயே எங்களுக்கு ஒரு மனோ தைரியம் கிடைக்குதுங்க ஐயா. ஐயாவினுடைய உரையில உங்களை பாக்குறப்பயே அப்பா சாமிஜி கூடயே இருந்து இவ்வளவு காலம் எங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருக்கீங்க. இருக்கிறோம், உங்க அளவுக்கு எங்களால செய்ய முடியலையா? எல்லோரோடும் இருக்கிற யாரெல்லாம் கேட்டு கொண்டோமோ குருவாங்க உங்களுடைய. உங்க அளவுக்கு எங்களால செய்ய முடியல இல்லையா? மனித குலத்துக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள். நான் எப்பொழுதும் உங்களோடு இணைந்தே இருப்பேன். சாமிஜி கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஐயா. உங்களுடைய வரை ரொம்ப அன்பாவும் எங்களுக்கு ரொம்ப அறிவுரையும் கூறுறீங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்க வாழணும் என்று வாழ்த்துறதுக்காக தான் எங்க ஐயா நானு ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன். வாழ்க வளம். நீங்களே குருவம்மாள், நல்ல பேர் வச்சிருக்காங்க. நீங்களும் குருவாக தொண்டு செய்யுங்கள். செய்யறேங்க ஐயா, அதுக்குதான் இன்னும் மென்மேலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஐயா. நீங்க வந்து நல்லா வாழ்த்துங்க ஐயா. ஒரு வாழ்த்து வேண்டியது, யார சந்திக்கிறீங்களோ, நீங்க எத்தனை பேரை சந்திக்கிறீங்க, நல்லா சந்திக்கிறீங்க இல்லையா? அவங்க நல்லா இருக்காங்களா? இல்லன்னா நீ உன்னை அறிய வேண்டும், அப்பதான் நீ நல்லா இருப்ப. கடவுளை உன்னோ கடவுளையா அறிந்தவர்களே நலமாக வாழ்வீர்கள். நீங்கள் உடல் நலத்தோடு வாழ்கின்றீர்களான்னு கேளுங்க. அம்மான்னு சொல்லிட்டு அவன் தன்னை அறிஞ்சவன் விட்டுருங்க உங்க வேலைய. உடலோடும் மனநலத்தோடும் வாழ்கின்றீர்களா? கவலை இல்லாமல் வாழ்கின்றீர்களா? துன்பம் இல்லாமல் வாழ்கின்றீர்களான்னு கேளுங்க. சரிங்க. அப்படியானால் நான் உனக்கு உதவுகிறேன். நீ உன்னையோ கடவுளையோ அறியணும். உன்னையோ கடவுளை அறிவதற்கு நீ மெய்ப்பொருளை அறிய வேண்டும். ஏனென்றால் கடவுள்தான் மெய்ப்பொருளாகவும் நீயாகவும் இருக்கின்றான். ஆன்மாவை அறியணும். வடமொழி
எனக்கு போன் பண்ணுங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்றேன். சரியா? கிடையாதுமா, சொந்த வேலையா வந்தேன், நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு இங்க இருக்கிறதான் போயிட்டு இருக்கிறேன், போன்ல பேசிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன், ஐயா ஆன்மாவை அறியணும், உங்களை அறியணும்னு சொல்றேன். கேக்காடி போனா வாழ்க வளமுடன், என்னைக்காவது சொல்லுவான், நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ஏதோ தியானம் எல்லாம் பண்ணுவான்னு, நான் இப்ப கூட தயாரா இருக்கிறேன்னு சொல்லுவான். அன்னைக்கு பயிற்சி கொடுங்க, புரியுதா? சரிங்க, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக லட்சுமணன் காந்திமதி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன ஒரே கேட்டோம், எல்லாமே தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி இறைநிலை என்னன்னா என்னன்னு தெரியுது, உடற்பயிற்சி கால்பம் எல்லாம் செய்யணுங்கிறது தெரியுது. ஆனா அந்த மனிதனாக பிறந்த பிறகு குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் நம்ம அன்றாட வெளியில நிகழ்ச்சி மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்குமே மனசுக்குமே போராட்டம். இது வந்து தெரியாம நாளுக்கு நாள் விடிஞ்சா மறுநாள் என்ன, அதாவது எல்லாமே இருக்கு, ஆண்டு மனிதத்துல எல்லாமே இருக்கு. பொழுது விடிஞ்சா பொழுது விடிஞ்சா என்ன நிகழ்ச்சிகள் உடல்லையோ மனதிலையோ சுற்றுப்புறத்துலையோ இப்படி நடக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. இல்லை இப்போ நம்மளே வாய் தவறி நம்மளே ஏதாவது மற்றவங்களை சொல்லிடுறோம் பேசிடுறோம்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம், இது ஏன் நம்ம முன்னாடியே சொல்லாமல் இருக்கோம், செய்யாமல் இருந்திருக்கோம், அது பண்ணிட்டோமே அப்படின்னு மனசு உடம்பு படுற தவிப்பு நம்மளுக்கு. ஆனால் சொல்றவங்க சொல்லிட்டு கேஷுவலாக போயிடுறாங்க, ஆனால் இது படுற பாடுக்கு என்னங்கய்யா பண்ணுறது? வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னதை நான் சுருக்கமாக சொல்லிருக்கோமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் மனசால, உங்களுக்கு என்ன உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை, இந்த நான்கு பிரச்சனைகளோடு உங்க மன அமைதியா இல்லை, இதுதான் கவலைப்படுகிறீர்கள். இந்த கவலை இல்லாம வாழ என்ன செய்யணும்? நான் நீங்க குடுகுடுன்னு பேசிட்டு வந்துட்டீங்க. மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? சரி, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தனக்குவமே இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால், மனக்கவலை மாற்றல் அறிவு. சரி, ஏன் சேரணும்னா, ஏன் உணரணும்னா, உங்களுக்கு என்ன வேணும்? அன்பு. உங்ககிட்ட அன்பு இருக்குதா? உங்களையும் பிறரையும் நேசிக்கிற அன்பு இருக்குதா? அன்பு இருந்தால் நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் தீங்கு செய்யவே மாட்டீர்கள். நீங்கள் இப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை காக்கின்றீர்களா? உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்கின்றீர்களா? இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடித்து வாழ்கின்றீர்களா? உழைத்து பொருள் ஈட்டுகிறீர்களா? ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை நீங்கள் கடைபிடித்து வாழணும். எப்ப வாழ்வீங்க? உங்களையும் பிறரையும் நேசிக்கிற அன்பு இருந்தாதான். அன்பு எப்படி வரும்? நீங்களும் பிறரும் ஒன்றுதான். இதான் ஆன்மீக இறைவனே தான். நீங்களாகவும் அல்லது அனைவராகவும் அனைத்து உயிர்களாகவும் ஐம்பூதங்களாகவும் உள்ளது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தவம். தவம் செஞ்சீங்கன்னா உங்களை அறியலாம், அன்பு மலர்ந்து விடும். இப்ப இந்த இதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன வாழ்வீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உடல்நல பிரச்சனை இருக்குமா? நோய் வந்தா நீங்க பயிற்சி பண்ணி வைத்தியம் பண்ணி உடல் நோயை குணப்படுத்திட மாட்டீங்களா? பண்ணிடலாம். நான் நோயெல்லாம் தனிச்சு வச்சிருக்கேன். இல்ல, சில நோய்கள் போகாம இருக்கும், தனிச்சு வச்சிருக்கேனா இல்லையா? எனக்கு பொருள் இருக்கு, நான் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு வாழ்றேன். புரியுதா? எனக்கு பொருள் இல்ல, உறவு உறவுகள் இருக்கிறார்கள், குடும்ப உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல? எல்லாம் இருக்காங்க ஐயா, இருக்காங்க. எனக்கு யாரும் துன்பம் தருவார் இல்லை, அப்படியே தந்தாலும் நான் மன்னித்து விடுகிறேன்.
அவர்களை வாழ்த்துகிறேன், அடுத்த முறை துன்பம் தர மாட்டாங்க. அப்புறம் என்ன, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்போ ஐயா, இப்போ ஒரு மன்னிக்கும் ஐயா, இப்போ ஒரு இந்த இடத்துல இப்போ நாங்கள் தனியார், நான் தனியாக இருக்கிறேன், எல்லாருக்கும் குடும்பத்தார் உறவினர்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு உடம்புல நோயோ மன வருத்தங்கள் இருக்குன்னா நம்மளை வந்து என்னன்னு அவங்க விசாரிக்கலையேங்கிற மன வருத்தங்கள் இருக்கு, அவ்வளோதான். அப்போ அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு செஞ்சு அறியாமை. இப்போ உங்களுக்கு நோய் வந்தால் அந்த நோயை உங்களால் குணப்படுத்திக்க முடியுமா முடியாதா? முடியும் ஐயா. அப்புறம் என்ன, அப்படியே தபார்த்தப்படுறீங்க? அவங்க நம்மள ஒன்றும் விசாரிக்கலையே, கேட்கலையே, அனுசரணையா இல்லையே, ஆதரவா இல்லையே அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு நோய், வேற என்ன பிரச்சனை? உங்களை யாரு என்ன பண்றா? இப்ப நம்ம அவங்களுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு கேர் எடுத்து பண்றோமே, நம்மளுக்கு கேர் பண்ணலையேங்கிற வருத்தம். என்ன செய்யணும், என்ன எதிர்ப்பா, உங்களுக்கு என்ன செய்யணும், யார் என்ன செய்யணும்? ஐயா இப்ப நீங்க ஆதரவா இப்ப என்ன செய்யணும்னு நீங்க கேக்குறீங்க, அதுவே மன நிறைவா இருக்குங்க ஐயா. எனக்கு அந்த மாதிரி உறவினர்கள் நம்மளுக்கு செய்யலையே. நான் வந்து விளக்கம் பேசிட்டு போனவன் அல்ல, மகரிஷி விளக்கம் பேசிட்டு போனவர் அல்ல. உடல் மன துன்பம் இல்லாமல் வாழணும், வாழ்க்கை உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுகிறோம். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உடல் நல பிரச்சனைக்கு இப்ப பிரச்சனை முடிஞ்சுதா? ஆமாங்க ஐயா, குணப்படுத்த முடியும்ல உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை, பொருள் பிரச்சனையா? இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா. உதவும் உறவுகள் இருக்கா இல்லையா? இருங்க, உதவும் உறவுகள் இருக்கா இல்லையா? உங்களை யாராவது துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? யாரு சொல்றா சொல்லுங்க. இல்லங்க ஐயா, துன்ப இல்ல, துன்பயா, துன்பப்படுத்தலங்க ஐயா, துன்பப்படுத்தல. நான் தான் எல்லாருக்கும் உதவி பண்றேன், எனக்கு உதவி பண்ற அளவுக்கு. இப்ப உங்களை யாரு என்ன பண்றா? உங்க மனைவி படுத்துறாங்களா, பிள்ளைகள் படுத்துறாங்களா, பேர பிள்ளைகள் படுத்துறாங்களா, உறவினர்கள் படுத்துறாங்களா, இல்ல உங்க மாமன் மச்சான் பண்றாங்களா, சம்பந்திகள் பண்றாங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் பண்றானா? இந்த ஊர் உலகத்துல வாழ்ற மக்களில் யார் உங்களுக்கு துன்பம் தருகிறார்கள், யார் தருகிறார்களா? அதான் தரக்கூடிய இதை நிகழ்ச்சியை சொல்றேனுங்க ஐயா. இப்ப என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நான் தந்தா என்ன பொறுத்து கொள்ளணும், வாழ்த்தணும். இனி வாழ் செய்வாங்களா? புரிஞ்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற பதில் உங்களுக்கு மட்டுமல்ல, இப்ப இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அத்தனை பேருக்கு சேர்த்தான் சொல்றேன். இப்படி புரிஞ்சுக்காம நீங்க முதல்ல நீங்க தவம் பண்ணி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விளக்கத்திலயா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சுத்த வெளிதான் தெய்வம், அதுதான் அனைத்துமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டீர்களா? உணர்றது வேறு, விளங்கிக் கொள்றது வேறு. தியரிட்டிக்கல், விளக்க அளவில் நீங்கள் யார் என்று விளங்கிக் கொண்டீர்களா எனக்கு சொல்லுங்க, அப்புறம் தான் நான் பேச முடியும். விளங்கிட்டு உணரலங்க ஐயா, விளங்கி கொண்டு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப விளங்கிட்டாலே போதுமே, தொடர்ந்து பயிற்சி பண்ணா உணர்ந்துடலாம. விளங்கிக் கொண்டாலே நீங்க எப்படி வாழ்வீங்க? யாருக்கும் மன்னிக்கிறீங்களா இல்லையா? துன்பம் தரவங்களை மன்னிக்க கூடிய மனநிலை வரலங்க ஐயா, துன்பம் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்கள் இன்னும் உங்களை அறியவில்லை, உங்களுக்கு அன்பு மலரவில்லை. ஓ, அந்த பக்கம் வரல, அந்த பக்கம் வரலங்க. எப்படிங்க ஏற்படுத்திக்கிறது? துன்பம் தந்தாங்களோ அவங்க யாரு? நீங்க தான். உங்களுக்கு தான் அவங்களே கொடுக்கறாங்க, உங்களுக்கே உங்களுக்கு நீங்க தான் கொடுத்துக்கிறீங்க. தீதும் நன்றும். அப்ப அது யாரு? நீங்க தான். அப்ப என்ன செய்யணும்? அதுக்குதான் எல்லாரையும் சொல்றோம், எப்பா எல்லாரும் மனுஷனா மாறுங்க. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல நீங்க திரும்ப வெஞ்சன்ஸ் இல்லாம மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு என்ன செய்யணும்? அவங்க நல்லதை செய்யணும், வாழ்த்தணும். அதுக்குதான் இங்க வாழ்க வளமுடன் வாழ்த்து கொடுத்துருக்குறோம். ஐயா, எதிர்பார்ப்பு வைக்கிறது தவறுங்களா ஐயா? ஏ தவறு தானே, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இவ்வளவு நாளும் புரிஞ்சுக்கீங்களா? எதிர்பார்த்தால் ஏன் எதிர்பார்க்கணும்? உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு என்னங்க வேணும்? அனைத்தும் இருக்குங்க ஐயா, ஒரு அரவணைப்பான ஒரு. இதுக்கு மேல உங்களுக்கு புரியாது, புரியுதுங்களா? தவம் பண்ணி நான் சொன்னதை திரும்ப சிந்திங்க, என் நம்பரை நோட் பண்ணிக்கங்க, அப்ப எனக்கு போன் பண்ணுங்க.